வணக்கம் திரு பாரி சாலன் அவர்களே. வணக்கம். சமீபத்தில் நீலப்புலிகள் இயக்கத்தை சேர்ந்த டிஎம் புரட்சிமணின்ற ஒருத்தர் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, ராஜராஜ சோழர் வந்து தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சியாளர் போன்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் வந்து நம்ம வந்து நேத்தான் கட்டணும். நம்ம பிம்பத்தை கட்டமைக்கிறோம்ல, தஞ்சை பெரிய கோயில் வந்து நேற்று இந்த மாதிரி ஒரு மன்னர் இருந்தாருன்னு அந்த பிம்பத்தை கட்டுறதுக்காக நம்ம நேற்று தான் சிமெண்ட்டு கொத்தனார்லாம் கூப்பிட்டு கட்டி விட்டோம். கிறுக்கு பய மாதிரி எதாவது பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? தஞ்சை பெரிய கோயில் கட்டினதில் கல்வெட்டு படித்து தான் தமிழர்களுக்கே தமிழருடைய வரலாறு தெரியுது. அந்த அரசனை பற்றி நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அரசன் வழி வந்தவர்கள் யாராவது சொன்னாங்களா, நாங்கள் ராஜராஜ சோழன் வம்சம் வழி வந்தவங்க, நாங்கள் சொல்கிறது ஏற்றுக்கோங்கன்னு எழுதுனாங்க கதை கிடையாது. அங்கே ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி அந்த அரசாட்சியை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் கல்வெட்டு ஆதாரங்களை கொண்டு ஆய்வு பண்ணி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருந்திருக்கு, இவங்க இந்த அரசமைப்பு கட்டமைப்பு இப்படி இருந்திருக்கு, இவரோட அரசாட்சி முறை இப்படி இருந்திருக்கு, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை இவர்கள் எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்களை பார்த்து தெரிந்து தான் ராஜராஜ சோழனை பற்றி பேச தொடங்கினார்கள் தமிழர்கள். ராஜராஜ சோழனை பற்றி என்னமோ ஒன்றும் அவர் காலத்திலேருந்தே தொடர்ச்சியாக இங்கே பேசிக்கலாம் யாரும் கிடையாது. வெளிப்படையாக சொன்னோம்னா, தஞ்சை பெரிய கோயிலோட பழைய புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய படங்கள். அப்போ எப்படி இருந்துச்சு அந்த தஞ்சை பெரிய கோயில்? அப்படியே அங்கே அந்த கோயில் கோபுரத்திலேயே கூட சில செடிகள் மரங்கள்லாம் வளர்ந்துருக்கணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பராமரிப்பு இன்றி தான் தஞ்சை பெரிய கோயில் வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த தஞ்சை பெரிய கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பு இன்றி அப்படி தான் இருந்தது. இப்போ நீங்கள் அதை விட்டுருங்க, கங்கை கொண்ட சோழபுரம், ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு முன்பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா கோபுரம்லாம் இருக்காது. அந்த கோபுரம் எங்கே இருக்குன்னா, அந்த வழியில் வர வழியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தில் ஏறி வருவீங்க. வெள்ளக்கான பாலம் கட்டுறதுக்கு அந்த கோயில் யூஸ் பண்ணிட்டான். இங்கிருந்து கல் எடுத்துக்கொண்டு போய் கல் கிடைக்காம தம் கோயில் வளாகத்துக்கு முன்பக்கம் இருந்த கோபுரத்தை எடுத்துக்கொண்டு போய் கல் கட்டி வச்சுட்டான். நீங்கள் அந்த வரவழியில் அந்த பாலத்தை போய் பார்த்தீங்கன்னா அதில் கல்வெட்டெல்லாம் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சிதலமடைஞ்சுதான் இருக்குது. இப்போ ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ இல்லை சோழர்களையோ வந்து இங்கே புனித பிம்ப கட்டுறதுலாம் இருந்துச்சுன்னா அது மரபு வழி நம்ம அதை பண்ணிட்டு வந்திருந்தா அந்த கோயிலெலாம் வந்து சிதலமடைந்திருக்க விட்டுருக்க மாட்டோம். கங்கை கொண்ட சோழபுரம் இன்றைக்குமே போய் பார்த்தீங்கன்னா அந்த முன்பக்க கோபுரம் வந்து சிதஞ்சு தான் கிடக்கும். அப்போ தமிழர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் புரிதலாம் கிடையாது. வெள்ளக்காரன் வரான், ஆய்வு செய்கிறான், இங்கே இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது. அவன் வந்து வரும்பொழுது நம்மளை என்ன சொல்லிட்டு இருந்தான், அவன் சேவேஜ் பீப்புள், அவங்க ட்ரெஸ் போடுறதில்லை, மேலாடை உடுத்துவதில்லை, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது, ஓ இவங்களே முன்னாடி இந்த முன்னோர்கள்லாம் இப்படி இருந்திருக்கிறாங்க, இவங்க தான் வீணா போனவங்க, தெலுங்குங்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கானுங்கன்ட்டு அவனுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அவன் வரலாற்று எழுதும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், இப்போ இந்த சோழர்களோட ஆட்சி இப்படி இருக்குது, அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டிடக்கலையை கோயிலில் கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இவங்களுடைய ஆட்சி அடிப்படையில் தான் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க படிப்படியாக ஒவ்வொன்றா அவங்க அரசாட்சி முறை எப்படி இருந்துச்சு, அவங்க வரி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய போர் படைகளில் என்னென்ன பிரிவுகள் இருந்தது, இதெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்களை வைத்து தமிழ் ஆய்வாளர்கள் அந்த கல்வெட்டை படித்து அந்த கல்வெட்டுக்கு விளக்கம் கொடுத்து தான் எழுதியிருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழன் மேய்கீர்த்தி அந்த கல்வெட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த கல்வெட்டை படித்து தான் அதை நம்ம எடுக்கிறோம். ராஜராஜ சோழனுடைய சாதனைகள், ராஜராஜ சோழன் எங்கெங்கே படையெடுத்திருக்கிறான், அதுக்கான கல்வெட்டுகள், எங்கெங்கே வெற்றி வாகை சூட்டியிருக்கிறான், அதற்கான பெயர்கள், இதெல்லாம் வழி வழியாக வந்தது கிடையாது. மாறாக கல்வெட்டுகளை படித்து ஆதாரங்களை திரட்டி எடுத்துக்கொண்டது தான். அப்போ இது வந்து புனித பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கலாம் கிடையாது, இருக்கக்கூடிய வரலாற்றை வந்து நம்ம கட்டமைக்கிறோம். இப்போ நாளைக்கு இன்றைக்கி நம்ம கீழடி தோன்றோம். இப்போ கீழடியில் தமிழர்கள் இப்படி வாழ்ந்தாங்க போனாங்க அப்படின்னா நம்ம பிம்பத்தை கட்டமைக்கிறதா? கீழடியிலையும் கட்டிடங்களில் தான் வாழ்ந்துருக்காங்க, ஒன்றும் குடிசையில் வாழலை. ஆனால் நம்ம இயல்பாக தமிழர்கள் வெள்ளக்காரனாக வரும்போது இதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பெரும்பான்மை தமிழர்கள் குடிசையில் வாழ்ந்தாங்க. இப்போ உடனே குடிசையில் வாழ்றது தான் தமிழர் மரபு, கட்டடத்தில் வாழ்றதுலாம் ஏலின் மரபுன்னு சொல்லுவார் அவர். ஒரு பேராசிரியருங்கிறாரு, அவர் என்ன பேராசிரியர்ன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு புரிதல் இல்லாமல் உளறி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அது வன்மம் மட்டும் இருக்குது. அந்த வன்மத்தில் எப்படியாவது எரிதடி மாலா அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வன்மத்தை கக்கி கொட்டுறாரு. அப்போ இதை வந்து நம்ம முழுமையாக மறுக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்ம இங்கே வைக்கக்கூடிய பலதற்கும் கல்வெட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் வந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஆய்வுகள் பண்ணி அந்த கல்வெட்டுகளை போட்டு இந்த கல்வெட்டின் மூலமாக நம்ம உணர்வது என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் புத்தகம் எழுதியிருக்காங்கல்ல, அதுலேருந்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டு தான் நம்மளும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்து புனித பிம்பத்தை கட்டமைக்கலை, இருக்கிற பிம்பத்தை இருக்கிற வரலாற்றை தான் நம்ம எல்லாம் பதிவு செய்கிறோம். இவர்களுக்கு அது உறுத்துகிறது, அவ்வளோதான் விஷயம். இல்லை, நீங்கள் சொல்லபடி பார்க்கும்போது அவர் சோழர்களை மட்டுமே குறிப்பிட்டு பேசலையே, அவர் வந்து சேர மன்னர்களும் சரி பாண்டிய மன்னர்களுமே வந்து உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் உழைக்கும் வர்க்கத்தை தலையில் தூக்கி ஆடிட்டு இருக்காங்களா? இப்போவே இங்கே ஒன்றும் பிடுங்கல. இங்கே போராட்டங்க ஊதிய உறவுகள்லாம் கேட்டோம்னா சுட்டுக்கொள்ள கூட்டம் தானே இவங்க, அதானே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருன்னு கிட்ட குடிசையோடு எரிச்சவங்க தானே இவங்க. அப்போ இப்போவே இங்கே ஒன்றும் கிளிக்கலை. அப்போ நீ 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னது கிழிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ கிளிங்க பாஸ், இப்போ வந்து கிளிங்க.
வந்து உழைக்கும் மார்க்கத்துக்கு இப்ப வந்து அந்த குடிசை மாற்று வாரியத்துல அப்படியே விரட்டி விட்டுட்டு இவங்க எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிறீங்களே, முதல்ல உழைக்கும் மார்க்கத்துக்கு இப்ப நீங்க மரியாதை கொடுங்க, இப்ப நீங்க என்ன அதெல்லாம் அழகா செய்யுங்க. அதெல்லாம் செய்யாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி உழைக்கும் வர்க்கத்திற்கு வந்து தம் மன்னர்கள் எதிராக இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் விட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இருந்த நிலைமை வேற, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இது ரெண்டையும் நீ கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், இன்னைக்கு உழைக்கும் மக்கள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை மூலமா எங்களுக்கு பிரச்சனை வருது, நாங்கள் வந்து இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய உடைமைகள்லாம் இங்கே பறிபோகுது, எங்களுடைய உயிரே பறிபோகுது இந்த ஸ்டெர்லைட் காப்பர்னால, அதனால நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து போராடும் பொழுது அரசு எப்படி வச்சு ஒடுக்குது, மக்களை துப்பாக்கி எடுத்து வாயில சுடுது, துப்பாக்கி எடுத்து வாயில சுடுது. இதை அப்படியே ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு அரசன் செய்யும் பொழுது மக்களுக்கு அது உடன்பாடு கிடையாது, அவன் எப்படி போராடிருப்பான், அகிம்சை வழியா காந்தி, காந்திலாம் போய் பறக்கல, போராடுதல் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தையும் போராட்டம்ங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க போராட்டம்னா பதாகை எடுத்துக்கிட்டு போய் கத்திட்டு இருக்கீங்க, அன்னைக்கு மக்கள் எப்படி போராடிருப்பான், கலவரம், ஊர் ஏற்றுக்கொள்ளாது, அவன் மன்னனுக்கு எதிராக போர் செய்வான். இப்ப உழைக்கும் வர்க்கத்துக்கு எல்லாத்துக்கும் எதிராகவே ஒரு அரசு இருந்துட்டு இருக்கான்னு வீங்க, அந்த காலத்துல அவன் நாடு நாடாவே இருக்காது, சுடுகாடாதான் இருக்கும், முழுக்க முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் யாருக்கு. சரி, அப்ப உழைக்கும் வர்க்கம் அவனுக்கு கீழே படையில வேலை பார்த்தவங்களா என்ன வர்க்கம், அவங்க உழைப்பு இல்லையா, அப்ப நம்ம அது உழைப்பு இல்லைன்னா இப்ப நீங்க ராணுவ வீரர்கள்லாம் நீங்க உழைக்கும் வர்க்கம்னு சொல்ல மாட்டீங்களா, இது என்ன கான்செப்ட், எனக்கு புரியல, என்ன புரிதல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மண்ணை அவன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கு என்ன வழியோ அவன் அதை பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து இஸ்லாமியர்கள் அந்த வந்து வடக்குலேருந்து படையெடுத்து வந்த, இங்கே தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது, பட் ஆனால் வடக்கில் இருந்த இஸ்லாமிய படையெடுப்புகள், இப்போ கஜினி முகமது படையெடுப்பு, அவன் யாருக்காக அந்த படையெடுக்கிறான், அவன் ஒரு ஆளுக்கு மட்டுமா, தான் உட்காந்து திங்கிறதுக்கு மட்டும் படையெடுத்துட்டு வரானா, அவன் திங்கிறதுக்குன்னா அவன் ஊரிலே போதுமானது, ஏன்னா அங்கே இருக்க மக்களை சுரண்டி வந்து நிற்குவான். படையெடுத்து வர்றது என்னன்னா அவன் நாட்டு வளர்க்குறதுக்கு அந்த வேறு வழி, சுலபமான வழி, அந்த காலத்தில் உலக சட்டங்கள்லாம் கிடையாதுல்ல. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு, அரபு நாடுகளில் போயிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுது, எண்ணெய் வளங்கள் எடுக்கும் திருடுது. அப்போ இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம, இல்லை அவர் என்ன முறையில் சொல்ல வரணும் இருங்க. அப்போ என்ன கான்செப்ட்னா, இங்கே உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னா அது காலத்தில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வரலாறு பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக சோழர்கள் காலகட்டத்தில் ஒரு கலவரம் வந்துருக்கலாம், சேரர்கள் காலகட்டத்தில் கலவரம் வந்திருக்கும், அப்போ மன்னன் வந்து ரிட்டையர் பண்ணி ஆகணும், அந்த கட்டாயம் இருக்கிறது. இப்போ இது வந்து அரசுன்னு வரும்பொழுது அது இருக்க தான் செய்யுது, மன்னர் ஆட்சிங்கும் போது அந்த பழி வந்து ஒரு அரசனுக்கு போய் விழுவோம், மக்களாட்சிங்கும் போது பழி யார் மேலே விழுது, ஆனால் மக்களாட்சி நீங்கள் நினைக்க நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிற பிரதிநிதியே உங்களை சுட்டு வீழ்த்து கொண்டிருக்கும் பொழுது பிறப்பின் வழி வரக்கூடிய ஒரு மன்னனிடம் நீங்கள் இதை எதிர்பார்த்து அதை காரணம் காட்டி நான் ராஜராஜ சோழனையும் சோழர்களையும் சேரர்களையும் பாண்டியர்களையும் நான் குறை சொல்ல போகிறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தம். இது இல்லாமல் உலகத்தில் வேறு மன்னர் யாரு, எந்த மன்னன் முத்தம் கொடுத்து ஆட்சி செஞ்சான், போர் ஆயுதம் தூக்காம போருக்கு போகாம அடக்குமுறையை கையாளாமல் ஒரு அரசன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆட்சி செய்யறாங்க சொல்லுவாங்க எல்லா காலத்துல, இன்னைக்கு இல்லையா, மனித நாகரிகத்தில் அடக்குமுறை இருக்குது, அடக்குமுறை இல்லாமல் இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு இந்த கிளப் ஹவுஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தீக்காக்காரங்க, என்ன பேசுறாங்கன்னா நாம் தமிழ் கட்சி 30,000 வாக்குகள் 30 லட்சம் வாக்குகள் வாங்கிருச்சான், இந்த 30 லட்சம் பேர் எப்படி கொள்ளணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிளப் ஹவுஸில். நான் நம்ம எடுத்து நான் போட்டு வச்சிருக்கேன், நான் ஏமாத்துவாங்கிறக்கான எடுத்து வச்சிருக்கேன், அதை 30 லட்சம் பேர் வந்து எப்படி நம்ம கொலை பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து, ஏன்னா அது எல்லாரும் அவங்களை அழிச்சா தான் சமத்துவம் வருமா, அதனால வந்து 30 லட்சம் பேர் கொலை செய்வது எப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடங்காப்பிடாரிகள் இருக்குது இங்கே, இப்போ மன்னர் காலத்தில் இருந்திருக்கோம், மன்னர் காலத்தில் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு வந்து சட்டம் ஒரு மாதிரி இருக்குது, அன்னைக்கு வேற மாதிரி இருக்கும், அன்னைக்கு வந்து அவன் நினைச்சானா அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து அடிப்பான் வெட்டுவான் குத்துவான். அப்படி இருக்கும்போது கலவரங்கள் வந்து இல்லாத நாடுகள், கலவரங்களே நடக்காத அரசாட்சிகள் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மன்னர்களுடைய காலகட்டத்திலையும் கலவரங்கள் நடந்திருக்கு, எல்லா ஆட்சி முறைகளையும் கலவரம் நடந்திருக்கு. நீங்க சொல்றக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்களா, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கலையா. ஒரு அடிப்படை அறிவியல் சொல்றேன், சிம்பான்சி வார் அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் தட்டி பார்க்க சொல்லுங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி வரும், சிம்பான்சி வார், குரங்கா இருக்கிற குரங்கே அதுகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ மனித இயல்பு வந்து அடித்துக்கொள்வது, அப்போ அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு அரசன் அப்படிங்கிற ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருந்து அவன் வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரதான் செய்வான். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதனால் நாங்கள் வந்து ராஜராஜனை குறைச்சி, சரி இந்த இதனால ராஜராஜனா இதை செய்யாத வேறு மன்னர்கள் யாருப்பா, வேற யாரும் இல்லை இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காது, அப்போ நோக்கம் என்ன, ஏதாவது குறை சொல்லணும். ஏன்னா இப்போ ஒருத்தரை பற்றி உங்களுக்கு ஒருத்தங்கிட்ட உங்களை புகழ்ந்து ஒருத்தர் உங்களை பற்றி சொல்கிறாரு, பிடிக்கல அப்படின்னா
என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி குரூப் இவங்கலாம், இவங்களுக்கு என்னன்னா ராஜராஜ சொன்ன புகழ்ந்து பேசுவது இவர்களுக்கு எரிகிறது, வலிக்கிறது ஏதோ ஒரு விதத்தில். ஏன்னா அவங்க தமிழராக இருக்க மாட்டாங்க, அந்த தமிழர்களுக்கு இந்த பெருமை வர்றது போறதெல்லாம் பிடிக்கல. உடனே ராஜராஜ சோழன் தமிழர்களின் பெருத்த அடையாளம் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பலை. இவர்கள் யாருக்குமே தமிழர் அல்லாதவர்களை தான் இவர்கள் அடையாளமாக முன்னெடுத்துவார்கள். அதுவும் அவர் இயக்கம் பேர நீல புலி. எந்த ஊர்ல நீலத்தில் புலி பார்த்தேன்? கழுத புலி கேள்விப்பட்டிருக்கேன், கழுத புலி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேங்கை புலி கேள்விப்பட்டிருக்கேன், சிறுத்தை புலிக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீல கலர்ல புலியை பார்த்ததே இல்லைங்க, ஆனால் நீல புலின்னு பேர் வச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் நம்ம புரிந்து கொள்ளுங்கள், இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழர்கள் கிட்ட இருக்கிற எந்த ஒரு அடையாளமும், ஏன்னா இவர்கள் தமிழர்களாக இருக்க மாட்டாங்க, தமிழர்களாக இல்லாதவர்கள் அந்த பெருமை உணர்வு தமிழனுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து குற்றமும் குறையும் மட்டும் ஏதாவது நொட்டை சொல்லுதுமா, அவங்க சும்மா நொட்டை சொல்லிட்டு இருக்காதுன்ட்டு அந்த மாதிரி நொட்டை சொல்லிட்டு இருக்கிற குரூப் இது, அவ்வளோதான். இரண்டாவது, ராஜராஜ சோழர் மீது அவர் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ராஜராஜ சோழர் வந்து பொற்கால ஆட்சி தான், ஆனால் அது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் குடிகள் மக்களுக்கும் பார்ப்பன குடி மக்களுக்கும் இல்லை சாதியால் தன்னை பெருமைப்படுத்திய மக்களுக்கும் தான் அது வந்து ஒரு பொற்கால ஆட்சி. உழைக்கும் வர்க்கம், அது நிலம் இல்லாத உழைக்கும் வர்க்கத்துக்கு அது வந்து இரண்ட கால ஆட்சி தான் சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாரு. அதை பற்றி நீங்கள் இல்லை, இங்கே நிலம் மற்றவர்கள் அப்படிங்கிற கோட்பாடே வந்து ஆதி கால தமிழகத்தில் கிடையாது, எல்லாருக்குமே நிலம் உண்டு. இங்கே புரியுதுங்களா, இங்கே திணை சார்ந்த வாழ்வியல் முறையை வந்து தமிழர்கள் மேற்கொண்டார்கள். இப்போ இன்றைக்கி வந்து பல தொழில்கள் உண்டு. அன்றைக்கி உழவு மட்டும்தான் பெருந்தொழிலாக இருந்தது. இப்போ உழவு மட்டும் பெருந்தொழிலாக இருக்கும் பொழுது அவங்க அதுக்கு பேர் ஃபியூடல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல, உண்மையாகவே தெரியல, அறியாமையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபியூடல் சிஸ்டம்னு வரும்பொழுது அது ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு விவசாய முறை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாரும் விவசாயம் பண்ணி அவன் ஃபுட் எடுத்துக்கிட்டானா அரசாங்கமே அங்கே தேவைப்படாது. புரியுதா, நீங்கள் சொல்கிற மாதிரி கான்செப்டில் மனித இனமே வளர்ந்துருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த அப்படியே நம்ம எல்லாரும் ஆளாளுக்கு அவங்க ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்குவீங்க, அவனுக்கு தேவையானது எடுத்துக்குவான், வளர்ச்சி இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு குதிரை வண்டி வேணும், எங்கே போய் வாங்குவீங்க? குதிரை வண்டி செய்ய தெரியுமா உங்களுக்கு? குதிரையும் இருக்காது, வண்டியும் இருக்காது உங்ககிட்ட. இப்போ குதிரை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சும்மா இருக்கிற உங்களுக்கு எது குதிரை? தேவைப்படும் போது குதிரை வாங்குவீங்க. அப்போ அது வரைக்கும் ஒருத்தன் குதிரையை வளர்த்துக்கிட்டு இருக்கணும், அவன் எப்படி வளர்ப்பான் குதிரையை? அவனுக்கு தேவைன்னா உணவு அவன் போட்டு எடுத்துக்குவான், நம்ம சாப்பிட்றதுக்கு கம்மியாக போதும் குதிரை சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த மாதிரியான முறைகள் அன்றைக்கி யானை உங்களுக்கு வேலைக்கு தேவைப்படும், போர் எவனா சண்டை போடும், நீங்கள் நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சண்டைக்கு வருவான், வந்து பிடிக்கிட்டு போவான், பட்டினி கிடந்து சாவீங்களா? அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் உருவாகும் போது குடி சார்ந்த தொழில் உருவாகுது. உங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டில் இருக்க பொண்டாட்டி சும்மா இருக்காது, அது என்ன சொன்னால் நகையெல்லாம் எனக்கு வேணுங்க, என்ன சும்மா இருக்கீங்க, எனக்கு ஒட்டியான வேணுங்க. நீங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருப்பீங்க, தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, ஒட்டியான செய்ய தெரியுமா உங்களுக்கு? ஒட்டியான வேணும்ல, பொண்டாட்டி கேட்கும், இல்லைனா வீட்டில் சண்டை வரும், தற்சார்பாக வாழ முடியாது, தனியாக தான் வாழணும். அப்புறம் அப்போ தனியாக வாழ்கிறதுக்கு எவனுக்கும் முடியாது. அப்போ பொண்டாட்டி வேணும்னா ஒட்டியான வேணும், ஒட்டியானதுக்கு எங்கே போவீங்க? பொற்கொள்ள இருக்கணும், நீங்களே பொற்கொள்ள கலையெல்லாம் கேட்டு ஒட்டியான அந்த பொண்டாட்டி மூஞ்சில் தூக்கி அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா ஒட்டியான செஞ்சு அருணாகயிறு செஞ்சு கொடுக்குறாங்க இந்த ஆள், அருணாகயிறு செஞ்சு கொடுத்துட்டு ஒட்டியான ஏமாத்துறாங்க இந்த ஆளுன்னு போயிடும் அது. அப்போ என்ன, ஒட்டியான செஞ்சு கொடுக்கறதுக்கு வேணும் பொற்கொள்ளர். பொற்கொள்ளர் தொழிலை கற்றுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, காலங்காலமாக உட்காந்து நீங்கள் அந்த தொழிலில் ஈடுபடணும், நுணுக்கம் கற்றுக்கணும், அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மனிதனுடைய ஆயுள் காலம் மிஞ்சி மிஞ்சி போனால் 100 வருஷமா, 100 வருஷத்துக்கு எத்தனையே தான் கற்றுக்குவீங்க? தனியாகவே எல்லாத்தையும் புடுங்கணும்னா எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாரு, ஒரு குயவர்னா அவர் குயவர் வேலையை செய்வார், அவர் வந்து பானை செய்வார் போவார், விவசாயியே பானை செய்யணும், விவசாயியே இதை செய்யணும், விவசாயியே அதை பண்ணணும்னா எங்கே சமூகமே வளர்ந்துருக்காது. புரியுதா? அப்போ குடி வழி அந்த தொழில்கள் உருவாகுது. இது மருதநில நாகரிகத்தில் விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் வருது. அதற்கு முன்னாடி மனிதனுடைய ஒரே தொழில் என்னமா, வேட்டையாடுது, மேய்ச்சல். அவன் என்ன பண்ணுவான், காட்டுக்குள்ளே போவான், கூட்டமாக போவாங்க, 10 பேர் போவோம், வேட்டையாடுறோம், ஒரு மான் கிடச்சிதா மான் கொண்டு வந்தோமா, அடித்தோமா, பிரித்தோமா, சாப்பிட்டோமா, நல்லா ஏப்ப விட்டோமா, தூங்கினோமான் இருப்போம், அடுத்த நாள் பசிக்கும், திரும்ப எந்திரிச்சு போவோம், மான் கிடச்சா மான், அன்றைக்கி முயல் தான் கிடைக்குது, என்ன முயலையும் ஆளாளுக்கு பிச்சு சாப்பிட்டுட்டு பசியில் தான் கொஞ்சம் படுத்து கிடப்போம், இன்னொரு நாள் எருமை கிடைக்கும், இன்னொரு நாள் யானை கூட கிடைக்கும், யானை என்ன அந்த கறியெல்லாம் பதப்படுத்தி வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு உட்காந்துங்கலாம், இப்படி அவன் கிடச்சது தின்னுட்டு இருந்தான். இதில் வந்து ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு குடியும் கிடையாது, இதில் வந்து அவங்க போட்ட நகைகள் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இந்த போறாப்புல அந்த எலும்பு இருக்கும், இந்த வேட்டையாரமாக எலும்பு, இதில் ஒரு கயிறை கோத்து கொடுக்குறக்கு என்ன வரும், அந்த பொம்பளைகளுக்கும் பெருசாக ஒன்று தெரியாது. நம்ம அப்படியே ஒரு இந்த பாசி ஊசி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த நரிப்பல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நரிப்பல்லை மேக்ஸ் பண்ணி அப்புறம் புளிப்பல் அப்படின்னு சொல்லி புளிப்பல்லை கோத்து கொடுத்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு ஆரம்பகட்ட வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையில் பிரச்சனை கிடையாது, நிலம் கிடையாது, சொந்த நிலம் கிடையாது, ஏன்னா விவசாயம்னு எதுவுமே பண்ணல, காட்டுக்குள்ளே போகிறோம், கிடைக்கிறத பிடிக்கிறோம்.
அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததுல போகும்போது மேச்சல் நிலம்னு வருது. மேச்சல் நிலம்னு வரும் மேச்சல் வாழ்க்கை எதந்த கோணார்கள் இடையர்கள் இந்த இது வருது. மேச்சல் வாழ்வியல்ல வரும்பொழுது இடை வாழ்வியல் ஆயர் குடிகள் உருவாகும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலங்கு டெய்லியும் தேடி தேடி அலையிறது கஷ்டமா இருக்குது. நம்மளே வீட்டில் ஆடு மாடு வளர்த்தோம்னா தேவைப்படும்போது அடிச்சு சாப்பிட்டுக்கலாம், தேவைப்படும்போது பால் கறந்துக்கலாம். காட்டுக்குள்ளே இருக்க மாட்டுக்கு போய் பால் கறக்க முடியாது, எட்டி வாயோட முடிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறது, நம்ம பால் கறந்துக்கலாம். கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடுகளையும் மாடுகளையும் தனதாக்கி கொண்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் எதெல்லாம் முட்டாமல் இருக்கோ எதெல்லாம் இதாக இருக்கோ அப்போ அதை வளர்க்கணும், அது போகணும். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஏன்னா மாட்டை போய் பிடிச்சிட்டு வரணும், அந்த பிடிச்சிட்டு வர முறை, அந்த ஆணிரை கவர்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த அந்த வாழ்வியல் முறை, அந்த வாழ்வியல் முறையில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாடு வளர்க்குறீங்க, நான் ஒரு மாடு வளர்க்குறேன், என் மாட்டுக்கு நான் பார்த்து பார்த்து வளர்க்குறேன், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் கறக்குது. உங்கள் மாட்டை நீங்கள் ஒழுங்காக வளர்க்கல, கம்மியாக பால் கறக்குது. இங்கே பொது சொத்து அடி வாங்குது. பொது ஏன்டா ஒழுங்காக நீ இந்த மாட்டை வளர்க்க மாட்டேங்கிறடா, ஒன்றால் நானும் சேர்ந்து கிடறேன்டா, உன் மாடு பால் கறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பிரச்சனையாது. ஓ மாடு ஏன் மாடுன்னு வருதுங்க. அப்போ தான் முதல் செல்வம் மாடு. வள்ளுவர் சொல்றாரு மாட்டை வந்து செல்வம்னு சொல்றாரா, காரணம் என்னன்னா முதல் செல்வம் மாடு தான். மாடும் ஆடு ஆணிரைகள் தான் முதல் செல்வமாக இருக்கிறது. ஏன்னா உங்க ஆடு வேற எங்க ஆடு வேற, நீங்க வளர்க்குற முறை வேற, நான் வளர்க்குற முறை வேறங்கும் பொழுது அங்க தனி சொத்து வருது. அப்ப அங்கத்தான் ஒரு அரசாங்க முறை முதல்ல உருவாகுது. இந்த ஆடு மாட்டை எவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம், அவன் தான் இது ஓ மாடுப்பா, இது ஓ மாடுப்பா, செத்தா ஓ மாடு செத்துருச்சுப்பா, ஓ மாடு நீங்க செத்துருச்சுப்பா, ஓ மாட்டை நீங்க புளி அடிச்சிருச்சுப்பா, இதை பாதுகாக்கணும். அப்போ தான் ஒரு ஒரு நிர்வாக முறை அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த நிர்வாக முறைக்கு தான் கோன். கோன் கோன்னா என்ன, மேய்த்தல் நில தலைவன். கோன்ற முதல்ல அவன் தான் அரசன். அதனால தான் கோன் என்பது பொதுவாகவே அரசர்களை குறிப்பது. சரிதா, மேய்ப்பன் இதெல்லாம் அந்த கோன் கையில், அதனால தான் செங்கோல் இதெல்லாம் கையில் வருது. இப்போ இந்த கோன் ஆட்சி, இந்த கோன்ங்கிறவன் வந்து மாடுகளை பிரித்து இவன் மாடு இது இவன் மாடு இது அப்படின்ட்டுலாம், இது இடையர்களுடைய வாழ்வியல் முறை. இப்போ இப்படி தான் வாழ்வியல் முறை வருது. அடுத்து வருவது தான் மருத நில வாழ்வியல். விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான். முல்லையிலேயே கொஞ்சம் விவசாயத்துடைய தொடக்கங்கள் ஏற்பட்டு விடுது. ஏன்னா மரங்கள்லாம் அலைஞ்சதுக்குலேருந்து பழங்களை பொறுக்கிட்டு வரதுக்கு நம்ம இங்கே மாமரத்து இங்கே பட்ட பக்கத்தையும் நடுக்கிறது, பலா மரத்தை பக்கத்துலேயும் நடுக்கிறது, சப்போட்டா மரத்தை பக்கத்துலேயும் நடுக்கிட்டா எல்லாமே பக்கத்து பக்கத்தே கிடச்சிரும். அப்படி தான் அவன் நட்டு வாழ்கிறான். வாழைப்பழத்துக்கு அலைய வேண்டாம், பக்கத்துலேயே வாழை மரத்தை நட்டு வச்சுட்டா அது வாழையடி வாழையாக வந்துக்கிட்டு இருக்கும், அதை நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த வாழ்வியல் முறை முல்லையிலேயே தொடங்கிடுது. இதோட அடுத்த பரிணாமம் என்னென்னா, மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ ரொம்ப நாள் பதப்படுத்த முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா காய வச்சு இது பண்ணி வச்சிங்கனாலும் அந்த ஹியூமிடிட்டி இதெல்லாம் கெட்டுக்கிட்டு போகும். அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் வரைக்கும் அதில் வந்து பதப்படுத்திடலாம். காய வச்சு இந்த பேக்கன் மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி காய வச்சு கே வச்சு பண்ணிங்கன்னா கூட, உப்பு கண்டம்லாம் பட்டு வச்சா கூட 6-7 மாதத்துக்கு அதை பாதுகாக்கலாம். சீசன் மாறும்போது மழை பெய்யும் போது அதெல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். வெயில் காலத்தில் பாதுகாத்து வைக்க முடியும். அப்போ இந்த கறிகள் இந்த மாதிரியான உணவுகள் காய்கறிகள் பழங்களெல்லாம் பாதுகாப்பது என்பது மிக கடினமாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு எதிராக ரொம்ப நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப நாளைக்கு எதை பாதுகாக்க முடியும்னு பார்க்கும்போது தானிய வகைகள் தான் ரொம்ப நாளைக்கு பாதுகாக்க முடியும். அதெல்லாம் பார்க்குறாங்க, எறும்பு குருவிகள்லாம் கொஞ்சம் தானியத்தை கொண்டு போய் பொறுக்கி பொறுக்கி உப்பு சேர்த்து வைக்குது தேவைப்படும் போது. அதை பார்த்தோன்னே தானியத்தை நம்ம எப்படியோ உற்பத்தி பண்ணாலும் ரொம்ப சின்னது அது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வளருது. அப்போ தான் என்ன பார்க்குறான், அதுகளை வளர்க்குறதுக்கான ஒரு அறிவியலை கண்டுபிடிக்கிறான், மனுஷன் தான் கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிக்கும் போது தான் உழவு தொழில் வருகிறது. அப்போ உழவு செய்யும்போது அது எல்லா மரம் செடிக்கிட்டு காட்டுக்குள்ளே நட்டு வச்சா பயிர் வளராது, காட்டை அழிக்கணும். இப்போ காட்டு அழிக்கும்போது அது வரைக்கும் காடு பொது சொத்து. இப்போ விவசாய மரபு ஒருத்தன் உருவாக்கி இந்த காட்டை அழிச்சு தாங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டு அழிக்கும்போது, இந்த முல்லை நிலத்தில் இருந்தவங்களுக்கும் குறிஞ்சி நிலத்தில் இருந்தவங்களுக்கும் காட்டை அழிக்கக்கூடாதுன்னா அவங்களோட வாழ்வியல் வேறு, இவனோட வாழ்வியல் வேறு. காட்டை அழிச்சா தான் இவன் வாழ முடியும், காட்டை அழிச்சா அவன் வாழ மாட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ளே போர்லாம் நடக்குது. புரியுதுங்களா? சரி. அப்போ இங்கே மருத நிலத்தை உருவாக்கக்கூடிய மக்கள் வந்து காட்டை அழிச்சா தான் இவன் வாழ முடியும், காட்டை அழிச்சிக்கிட்டு போகிறான். காட்டு அழிப்பதற்கு எதிராக கோணார்களும் இந்த குறவர் சமூகத்தை சார்ந்த, இல்லை இந்த பரையர் சமூகத்தை சார்ந்த, அதாவது வேட்டுவ சமூகங்களும் இடைநிலை சமூகங்களும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆரம்பத்தில். அதில் கோணார் மட்டும் கடைசி வரைக்கும் எதிர்க்கிறாரு. ஆயர்கள் அதாவது ஆணிரையில் பசுமாடை மேய்த்தவர்களுக்கு விவசாயத்தினால அவங்களுக்கு பை ப்ராடக்ட்ஸ் வந்துடும், வைக்கோல் வந்துடும், மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் வந்துடும். ஆனால் வெள்ளாட்டுக்கு தேவையான தீவனத்தை விவசாயத்தினால கொடுக்க முடியாது. வெள்ளாட்டை வந்து காட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, காட்டில் தான் அதை கொடுக்க முடியும். அப்போ கோணார்கள் மட்டும் அந்த பகுதியில் நிற்கிறாங்க. ஆயர்கள் இவர்களுக்கு சாதகமாக வந்து விடுகிறார்கள். இந்த போரைத்தான் நம்ம இன்றைக்கி மகாபாரத போர்னு சொல்லி மாற்றி குழப்பி புராணத்தை புத்தி வச்சுட்டான். இப்போ இப்படி தான் பரிணாமவியல் நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த பரிணாமவியல் வளர்ச்சியில் சொத்துடைமை எப்போ வருது, மருத நிலம் வந்ததுக்கப்புறம் தான் சொத்துடைமை வருது. அப்போ மருத நிலத்திற்கு மருத திணைக்கு முன்பு இருந்த திணைகளில் தனி சொத்துங்கிற கான்செப்ட் கிடையாது. தனி சொத்து கான்செப்ட் இல்லாதனால ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வந்து தனி சொத்தை நோக்கி இது பண்ண, இது இயல்பாக நடந்த ஒரு வளர்ச்சி, மனிதனுடைய இயல்பான ஒரு வளர்ச்சி.
இதை வந்து யாரும் குத்தம் குறை சொல்ல முடியாது. என் இந்த அரசன் தான் இதை செய்தான், அந்த அரசன் தான் இதை செய்தான்னா சொல்ல முடியாது. இது இயல்பாக வந்த தொடர்நிலை வளர்ச்சி. இந்த புரிதலே இவங்களுக்கு கிடையாது. இல்லை அவர் வெள்ளாளர் சமூகம் இருங்க, இப்போ வெள்ளாளர் யாரு? விவசாய குடிகள். இப்போ விவசாய குடிகள் வந்து இங்கே விவசாயம் செய்யறதுக்கு வராங்க. இவங்க செய்ய விடாமல் தடுப்பதற்கு போரில் படையெடுத்து ஒரு சில சமூகங்கள் வருது, சண்டை போடுது. அப்போ சண்டை போட்டு அவங்க தோக்குறாங்க. ஏன்னா வெள்ளாளர்கள் இந்த வந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி நிலை. அப்போ இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கு காலகாலமாக, இதுவே நடந்துகிட்டு இருக்கும் 1000 வருஷத்துக்கு. அப்போ போரில் தோற்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க? இயல்பு, எல்லா நாட்டிலையுமே போரில் தோற்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி இந்தியா போரில் தோத்துச்சு, வெள்ளக்காரன் என்ன பண்ணா? கருப்பர், கருப்பர் இனத்தை என்ன பண்ண விளக்கறேன்? அடிமைகளாக கொண்டு தான் பயன்படுத்துவான். இதுதான் உலகத்தில் இருக்க நியதியாக இருந்துச்சு. அதே போல் இந்த வேட்டுவ சமூகமாகவும் இந்த சமூகமாக இருந்தவங்களை ஆதி காலத்தில், ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக, இது மன்னர் காலகட்டத்தில், இதெல்லாம் சங்க இலக்கியத்துக்கு முன்பு சொல்லிட்டேன் நான். சங்க இலக்கியத்தில் இது கிடையாது. சங்க இலக்கியத்துக்கு முற்பட்ட காலகட்டங்களில் தோற்ற இந்த நிலமற்றவர்களை, இந்த குறிஞ்சி மற்றும் முல்லை வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் போரில் தோல்வி அடையும் பொழுது அவர்கள் வந்து நிச்சயமாக விவசாய குழிகளாக கொண்டு வரப்பட்டார்கள். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் பின்னாடி இவங்க வந்து இங்கே குடியாமிடுறாங்களா, இப்போ நாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து குடியாமிக்கிறாங்க, இவங்க கூடுவாங்கன்னா குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்புறம் வர வர தமிழ் மன்னர்கள் அவர்களை பிரித்து நடத்தவில்லை, புரியுதுங்களா? ஏன்னா இந்த சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே மருதநில வேந்தர்கள் தான். மருதத்தினை உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த மூவேந்தர்கள்லாம் வராங்க. சங்க இலக்கியங்கள் இதெல்லாமே மருதத்தினையில் தான் வருது. குறிஞ்சி இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொழியல் வளர்ச்சியே கிடையாது. குறிஞ்சி திணை இதிலெல்லாம் மொழியல் வளர்ச்சியே அப்போ தான் தொடங்குது. மொழி இதெல்லாம் அப்போ தான் தொடங்குது. முல்லை இதிலெல்லாம் அந்த மொழியோட வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. அப்போ விவசாய மரபு வரும்போது தான் இன்றைக்கி கீழடி தானே கிடைக்குது உங்களுக்கு, காடாக கிடைக்குது உங்களுக்கு, கிடைக்கக்கூடிய நாகரிகம் கீழடி நாகரிகம், தமிழர் நாகரிகம்னா அது என்ன? விவசாய குடி நாகரிகம் தானே, மருதத்திணை தானே உங்களுக்கு வரலாறுன்னு போனீங்கன்னாவே மருதத்திணை தான். அப்போ மருதத்திணை நாகரிகம் வரும்போது விவசாய மக்கள் நாகரிகம் தான் அது. அப்போ விவசாய நாகரிகம்னு வரும்பொழுது அந்த உழவு குடிகளுடைய வாழ்வியல் தான். அப்போ உழவு குடிகளுக்கும் அதற்கு முன்பாக இருந்த காட்டில் வாழ்ந்த மக்களுக்கும் நடந்த போர், போராட்டம், பிரச்சனையெல்லாம் இருக்குது. இந்த அப்பகுண்டா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்காக புரியுதுங்க, அந்த போர் நடந்துச்சு, அது இயல்பாக, அதை தவிர்க்க முடியாது, அது நடந்திருக்கும். ஏன்னா காட்டை அழிக்க வேண்டியது இவன் வேலையாக இருக்கிறது, காடை உண்டு வாழ வேண்டியது இவனுடைய வேலையாக இருக்குது, காட்டுக்குள்ளே வாழ வேண்டியது அவன் வேலையாக இருக்குது. இன்னைக்கு எத்தனை காட்டுக்குள் வாழக்கூடிய மக்களை வந்து அரசாங்கம் மாறி குடியாமர்த்திக்கிட்டு இருக்குது, நடக்குது இல்ல? டேம் கட்ட போறோம் நகருங்கங்குதா? ஆமா, அது அரசாங்கத்தோட தேவை இருக்கு. இப்ப அதேதான் அன்னைக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு சொல் பேச்சை கேட்டு நகர்ந்துடுறாங்க, வேற வழி இல்ல. ஏன்னா ரொம்ப சிறுபான்மையா இருக்காங்க இன்னைக்கு. அன்னைக்கு அப்படி கிடையாது, அவங்க ஒரு பெரிய சமூகம் இல்ல காட்டுக்குள்ள, இவங்க தான் சின்ன சமூகம், புரிஞ்சுங்களா? மருதத்திணை தான் சின்ன சமூகம், புது சமூகம், பழமை வாழ்ந்த சமூகமா அவங்க இருக்காங்க, ஆதிக்கமா இருக்கிறாங்க. 100 கண்ணர்கள், 100 கணக்கான பேரு. அப்போ அவங்க வந்து படைபலத்தில் அதிகமாக இருக்கும்போது அவங்க வந்து மருத நிலத்தின் மீது போர் தொடுக்கிறாங்க. அந்த போருடைய வெற்றி வாகை இதுங்கிறத மருதத்தினை ஜெயிக்குது. திரும்ப மருதத்தினை ஜெயிக்கும் பொழுது அப்போ அங்கே அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் உண்மை. ஆனால் பிற்காலத்தில் வந்த சேரச்சொல மூவேந்தர்களுமே இவங்களெல்லாம் ஒடுக்கி வச்சாங்கிறதுக்கான ஒரு வரலாற்று ஆதாரமும் கிடையாது, புரியுதா? இவங்க இங்கே இருக்கக்கூடிய வந்தவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ணி குடியாமர்த்தி இருக்கிறார்கள், புரியுதுங்களா? குடியாமர்த்தி இருக்கிறாங்க. நிலம் வேண்டாம் என்று காட்டுக்குள்ள இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க, நிலம் வேண்டும்னு இருக்கிறவங்க உள்ள வந்து அவர்களுக்கு நிலம் இருந்திருக்கிறது. இப்போ சோழர்களை வந்து இவர் சொல்றாருல, நிலமற்றவர்கள்னு ஒன்று இருந்தாங்க அப்படின்னு. யார், எந்த கல்வெட்டு, எந்த கோயிலில், எந்த கல்வெட்டில் நிலமற்றவர்கள் வருகிறார்கள்? உழைக்கும் மக்களை சொல்றாரு. அதுதான், உழைக்கும் மக்கள் அந்த காலத்தில் அப்படி நிலம் இல்லாமல் என்ன உழைத்தார் அவர்? அதான் கேட்குறேன் நான். நிலத்தில் இருந்தானே உழைக்கணும். உழைக்கும் மக்களுக்கு நிலம் இல்லை அப்படின்னா, நீ வேறு சொன்ன சொல்ல வர்றாருனா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு சமூகம் அடிமையாக வைத்து வேலை வாங்கி கொண்டது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல வராரு. அதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் என்ன, அதற்கான சான்றுகள் என்ன, அதான் நம்ம கேட்குறோம். இப்போ இந்த சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று சொல்ல, வெள்ளாளர் சமூகம் வந்து வேலை வாங்கச்சு. இந்த வெள்ளாளர் சமூகம் நிலம் இல்லாத எந்த சமூகத்தை வேலை வாங்கியது, அதை வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள். அதை பேசாமல் உழைக்கும் மக்கள் என்ன, உழைக்கும் மக்கள் பறையர்கிட்ட வாங்கினாங்களா அந்த மாதிரி நிலம் இல்லாமல்? ஏன்னா பறையர்கள் நிலம் இருந்ததுக்கு ஆதாரம் உண்டு. பல்லர்களிடம் நிலம் இல்லாமல் வேலை வாங்கினார்களா வேளாளர்கள்? பல்லர்களிடம் நிலம் இருந்ததற்கான ஆதாரங்கள் உண்டு. யாருக்கிட்ட? அப்போ அதை சொல்லணும்னா, அந்த இடத்துல என்ன உழைக்கும் வர்க்கம் வந்துடுது? உழைக்கும் வர்க்கம்னு அங்கே எங்கேயுமே அங்கே கல்வெட்டுலாம் பேரெல்லாம் வரல. உழைக்கும் மக்கள், உழைக்கும் வர்க்கம்லாம் அங்கே வர்க்கமே வரலங்க. அங்கே பறையர் வராரு, கோணார் வராரு, ஆயர் வராரு, வெள்ளாளர் வராரு, இவங்கெல்லாம் வராங்க. இப்போ இந்த கல்வெட்டில் வர பேரில் எந்த சாதி எந்த சாதியை அடிமைப்படுத்தி இருக்குதுன்னு சொல்லி கல்வெட்டு ஆதாரங்கள் கேட்குறேன். இருக்கா ஏதாவது? இல்லை. அப்போ பேசாதீங்க, பொய்யா? அப்படி இல்லைங்கும் போது நீங்கள் சொல்லுவது பொய். நீங்கள் கற்பனையில் என்ன வேணாலும் பேசலாம் பாஸ், யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம்.
ஆனால் அது வரலாறு ஆகாது. இப்போ இந்த போர் நடந்ததெல்லாம் உண்மை, இந்த போர் நடந்தது இந்த மாதிரியான இந்த இவர், ஆனால் இதுவே வந்து வரலாற்று காலத்தில் இல்லை, வரலாறுக்கு முற்பட்ட காலத்தில், அதனால தான் இதெல்லாம் புராண செய்தியாக போயிருது. வரலாற்று கல்வெட்டு ஆதாரங்கள் இதுகளுக்கு இல்லை, ஏன்னா மொழி இதெல்லாம் உருவாவதற்கான அந்த தொடக்க நிலையிலே இதெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? இது வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏறான்னு வச்சுக்கோங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் நடக்கிற விஷயம் இது. இயல்பாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகரீகத்திலும் இது நடந்திருக்கு. விவசாய மரபு வரும்பொழுது விவசாய மரபுக்கு எதிராக முல்லை மற்றும் குறிஞ்சித்திணை மக்கள் வந்து சண்டை போட்ட விஷயம் என்பது உலகத்தில் எல்லா இடத்துக்குமே இது பொதுவானது தான். இன்றைக்கு வரைக்கும் இயல்பில் அதுதான் நடக்குது. இப்போ நம்ம எல்லாருமே மருத மக்கள் தான், மருதத்தினே தான் நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கி அரசாங்கம் கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறவங்களாம் நம்ம மறுகுடி அமைப்பு பண்ணுறாங்க, கொண்டு போய் கீழே வாங்குறாங்க, நீ அங்கே மேலே இருக்காதுங்கிறாங்க. பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம இதெல்லாம் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய மனித பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு வந்து ராஜராஜ சோழன் குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்துவது உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் சொரிந்து கொள்வதே ஒழிய அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் அவர்களுக்கு முன்பிருந்தே இருந்த பிரச்சனைகள், நம்மக்கிட்டே இருக்குது, நமக்கு அப்புறமும் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து தீர்வு காண்பதற்கு நீங்கள் தீர்வு காணலாம், தப்பு கிடையாது. ஆனால் குற்றம் குறை சொல்வதற்கு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்பது அயோக்கியத்தனம். இரண்டாவது, பெண்களை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜராஜ சோழன் காலத்தில் பெண்கள் வந்து தேவரடியார் முறையை வந்து ராஜராஜ சோழன் உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் தீண்டாச்சேரி பறைச்சேரின்ற இதெல்லாம் உருவாக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவங்கள வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பல காலங்களில் விளக்கம் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி தேவதாசி முறை வேறு தேவரடியார் முறை வேறுன்னு. ஆனால் இவர் புரட்சிமணி அவர்கள் வந்து தேவரடியார் முறையுமே குற்றம் சாட்டுறாரு. குற்றம் சாட்டர் மட்டும் இல்லாமல் அவங்களை வந்து சேரி என்ற ஊரில் உருவாக்கி அவங்களை வந்து ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதை பற்றி இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி பேசணும்னா, பார்ப்பனச்சேரின்னு சோழர்கள் காலகட்டத்தில் கல்வெட்டு நமக்கு கிடைக்குது ஆதாரங்கள், பார்ப்பனச்சேரி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போ பார்ப்பனர்களை ஒதுக்கி வச்சுருக்காங்கல்ல, ஏற்றுக்கிறாரா? அது அப்போ அப்போ மட்டும் அதை மறந்துடுறீங்க. பார்ப்பனச்சேரின்னு நமக்கு கிடைக்குது கல்வெட்டு ஆதாரங்கள், பார்ப்பனச்சேரி பார்ப்பனர்கள்லாம் ஒன்றாக வாழ்ந்த இடத்துக்கு பேர் பார்ப்பனச்சேரின்னு தான் அழைக்கப்படுது. பார்ப்பனச்சேரி இருந்துச்சுன்னா பார்ப்பனர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்களான்னு தான் நம்ம கேட்குறோம். பார்ப்பனர்களுக்கு ஆதிக்கம் இருந்தது, பார்ப்பனர்கள் அப்போ ஆதிக்கம் பெற்று சேரிக்குள்ளே வாழலாம். ஆனால் வந்து பெண்கள் ஆதிக்கம் பெற்று சேரிக்குள்ளே வாழக்கூடாது, வேற எந்த சேரியும் இருக்கக்கூடாது. என்ன பேச்சு இது? சேரினா சேர்ந்து வாழுதல். பாண்டிச்சேரி யார் அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க? பாண்டிச்சேரின்னு ஊர் இருக்கு இன்னைக்கு. பாண்டிச்சேரின்னு என்ன? விவசாயம் செய்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த இடம் பாண்டிச்சேரி. பாண்டினா விவசாயம் செய்தவர்கள் அர்த்தம், பாண்டிச்சேரின்னு ஒரு ஊர் பேர் வருது. இந்த மாதிரி நிறையா சேரிகள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. இப்போ பாண்டிச்சேரினா அது என்ன? ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த பகுதி. அப்போ நீங்களா கற்பனை, நீங்களா ஒன்று நினச்சிக்கிறது, சேரினா வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் சேரிப்பா அப்படின்னு. சேரினா ஒரு சமூகத்தவர்கள், ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒன்றாக வாழ்ந்தால் அது வந்து சேரி என்று அழைக்கப்படும். அது அது அதை தவிர வேறு எந்த ஒரு தவறான இல்லை ஒரு கீழான அர்த்தமும் அதுக்கு கிடையாது. சேரி என்பது ஆதிகாலம் தொட்டு அந்த பேர் தான். இன்றைக்கி அதை தவறாக நாம் எல்லாம் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம், தவறாக புரிந்து கொண்டு. புரிஞ்சுங்களா? அதனால் வந்து அதையும் இதையும் ஒன்றுன்னு சொல்லி பார்ப்பது வந்து தவறு. அதனால தான் சொல்கிறேன், பார்ப்பனச்சேரி என்று இருந்தது சோழர் காலகட்டத்தில், இதை மறுக்க முடியாது. அப்போ இந்த சேரிங்கிற வார்த்தை இருப்பதுங்கிறத இவங்க சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக பாருங்கள், இவங்கெல்லாம் சேரிகளில் வாழ்ந்துருக்காங்க, அதனால் ஊருக்கு வந்து ஒதுக்கி சேரி என்று வைத்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்வது வந்து ஒரு புரிதலற்றத்தனம், வேண்டும் விஷமம்தான். விஷமத்தில் திரும்ப பொய்யாகவே வந்து இவர்கள்லாம் சரியாகுன. அதில் வந்து பெண்களுடைய நிலை என்பது மிக குறைவாக இருந்தது. இதுக்கு பல முறை ஆதாரங்கள் நான் இப்போ சமர்ப்பிச்சிருக்கேன். லெஸ்லி என்ற ஆங்கில ஆய்வாளர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நூற்றாண்டில் பெண்களுடைய நிலை என்னென்னவாக இருந்தது, அவர்களுடைய அதிகாரம் எந்த அளவில் இருந்தது, அவர்கள் சொத்து வாங்கவோ விற்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. இது அரசு குடும்பத்து பெண்கள் மட்டும் அல்லாமல் சாமானிய குடும்பத்து பெண்களும் சமமாக, அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 48% பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக வந்து கல்வெட்டுகளில் பதியப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. 48%னா இன்றைக்கி கூட இங்கே சாத்தியப்படுத்தலை, அன்றைக்கி அதை சாத்தியப்படுத்தி வச்சுருந்தாங்க சோழர்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய பொய்மைவாதம். அப்போ இவங்க வந்து தேவரடியார் தேவதாசி முறை பல முறை சொல்லிவிட்டு, தேவரடியார்னா தேவரடியார்னா நீங்கள் அரச குடும்பத்தில் இருக்க பெண்களே தங்களை தேவரடியார்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த அரச குடும்பத்து பெண்களை விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? இதுதான் உங்களோட புரிதலாக இருக்கா? இன்றைக்கி ஆய்வு பண்ணுறாங்க, தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அதில் தஞ்சாவூரில் மிக முக்கியமான ஒரு வீதி, அந்த மிக முக்கியமான வீதியில் இன்றைக்கும் ஒரு தேவரடியாரோட வீடு, அங்கே ஒரு சின்ன ஒரு கோயிலும் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. இது வந்து வெள்ளக்காரனோட டாக்குமெண்ட்டில் காட்டுவான். இந்த தேவரடியாருங்கிறவங்க இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு கோயில் கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டு எடுத்துக்கொண்டு போயிட்டு அப்படியே தஞ்சாவூரில் இப்போ இத்தனாவது தெருவில் இத்தனாவது வீதியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த தேவரடியாருக்கு அங்கே ஒரு கோயில் இருக்குது. எந்த விபச்சாரிக்கு யார் கோயில் கட்டுறா? அப்போ அவங்க விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல,
புரியுதா, விபச்சாரத்துக்கெல்லாம் யாரும் வந்து கோயில் கட்ட மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பிற்காலத்தில் வந்த இந்த தெலுங்கர்களால் கொண்டு வரப்பட்ட தேவதாசி முறையையும், தேவதாசி முறை என்பது இந்த தேவரடியார் முறையை கொச்சைப்படுத்தி விபச்சாரத்துக்குள்ள அதுக்குள்ளே கொண்டு வந்தது. அப்போ அதில் வந்து விபச்சார பெண்கள் வந்து பொட்டு கட்டக்கூடிய பெண்கள் வந்து குடியமர்த்தப்பட்டு அவர்கள் வந்து இன்னைக்கு சமீப காலம் வரைக்கும் தேவதாசி முறை நிலைமையில் இருந்தது. அது தமிழர்கிட்ட கிடையாது, தமிழ் சமூகம் ஒன்றும் கூட பொட்டு கட்டுற பழக்கத்தில் இல்லை. பொட்டு கட்டுறது, பொட்டு கட்டுறதுன்னா அந்த கோயிலுக்கு அந்த பொண்ணை வந்து சின்ன வயசுக்கு வந்து தானமாக கொடுத்துரு, தானமாக கொடுக்குறதுன்னா அந்த விபச்சாரத்துக்கே கையில் கொடுத்துட்றது. அதில் வரவன் போகிறவன் ஊர் பணக்காரன் இவங்கெல்லாம் அந்த பொண்ணை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அது வந்து இருந்துகிட்டு இருக்கும். இது பொட்டு கட்டுற முறை எந்தெந்த சமூகத்துக்கு அதெல்லாம் பேச தேவையில்லை. பொட்டு கட்டுற முறை இருந்தது சமீப காலத்து வரைக்கும், அது இருந்தது. சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்பும் போராட்டம் பண்ணி தான் அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும், சரியா? ஸோ இது அப்போ யார் யார் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தானே அப்போ கட்டிருக்கணும். அங்கே தமிழை நான் கட்டிக்கிட்டு இருந்தான், தமிழ் சாதியில் ஒரு சாதியை சொல்லுங்க நீங்கள் பொட்டு கட்டுற மரபு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கோயிலில் வந்து பெண்ணை விடுற மரபு இருக்குன்ட்டு ஒரு சாதியை சொல்லுங்கள், தமிழ் சாதியில் ஒரு சாதி. அப்போ அது பச்சை புழுகு, பச்சை பொய். அதை திரும்ப திரும்ப அந்த சோழர்கள் செஞ்சாங்க. சோழன் செஞ்சுருந்தா நாங்கள் பண்ணியிருக்கோம்ல. தமிழ் சாதிகளில் எந்த சாதிக்காவது அந்த மரபு இருக்கா? கிடையாது. அப்போ இப்போ சோழர்களுடைய வம்சம் வந்தவங்க அத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த மரபு இருந்தால் அந்த மரபு அப்படியே தமிழர்கள்ட்ட இது ஆகணும்ல, ஒரு படி இருக்கும்ல. ஏன்னா சோழர்கள் தேவரடியார்களாக அவர்கள் வீட்டு பெண்களையே தேவரடியார்களாக வேலை பார்த்துருக்காங்க, சரியா? அப்போ அது விபச்சார தொழிலாக இருந்தால் இன்னைக்கு சோழர் வம்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் சாதிகள்கிட்ட ஏதாவது ஒரு சாதிக்கிட்டனாச்சு இந்த மரபு இருந்துருக்கணும்ல. யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இல்லை இல்லை. அப்போ அதற்கு விபச்சாரத்துக்கும் சம்மந்தம் இல்லையே, தெரியுதா? அப்போ இது வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் நன்கள் இருக்கிறாங்க. நன்கள் என்ன? அவங்க வாழ்க்கையை ஆன்மீகத்துக்கு அர்ப்பணித்து செல்வர்கள். அவங்க விருப்பத்தை நட்பு தானே போகிறாங்க. யார் நன்னாகணும் போகணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் ஃபேமிலியெலாம் முடிவு பண்ணிட்டு அந்த நன்கள் வந்து மதிப்பாக நடத்தப்படுறாங்களா இல்லை கீழே நடத்தப்படுறாங்களா? மதிப்பாக மதிப்பாக தான் நடத்தப்படுறாங்க. அதே போல் எப்படி கிறிஸ்தவ மதத்திற்கு நன்கள் இப்போ இருக்கிறாங்களோ அதே போல் சைவ மதத்திற்கு தேவரடியார்கள் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதும் இறைவனுக்காக அர்ப்பணித்து அவங்க கலை இலக்கியம் பண்பாடு எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு பரதநாட்டியம் இதெல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ஊர் ஊராக சென்று சிவனுடைய தேவாரம் திருவாசம்லாம் பாடி அந்த மக்களிடம் அந்த ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக அந்த பெண்கள் இருந்தாங்க. ஆன்மீகத்தை அவங்க கல்வியில் சிறந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் டிபேட்லாம் நடத்தியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து பச்சை பொய். அந்த பச்சை பொய்யை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். பிற்காலத்தில் இந்த முறை இழிவு செய்யப்பட்டது உண்மை. தேவரடியாருங்கிற அந்த முறை வந்து இழிவு செய்யப்பட்டு தேவதாசி முறையாக மாற்றப்பட்டது என்பது உண்மை. ஆனால் சோழர் காலத்து தேவரடியார் என்பது வேறு, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை வந்து வேணும்னே இவங்க வந்து ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்றுன்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வன்மத்தின் வெளிப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜா சோழர்கள் காலத்தில் உள்ள கல்வெட்டில் ஆராய்ஞ்ச வந்து நீலகண்ட சாஸ்திரியா இருக்கட்டும், சிவசுப்ரமணியமாக இருக்கட்டும், பாலசுப்ரமணியமாக இருக்கட்டும், வேலுசாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் வந்து அந்த ஆய்வுகள் கல்வெட்டு ஆய்வுகளை வந்து ஆதாரங்களாக அவர் காட்டுறாரு. எந்த நீங்கள் இப்போ சொன்ன ஆய்வாளர்களில் எந்த ஆய்வாளர் தேவரடியார் எந்த, இப்போ நீங்கள் இப்போ ஒரு சில ஆய்வாளர் இவங்களாம் புக் எழுதிருக்காங்க எங்கேன்னு தெரியும், இந்த ஆய்வாளரில் எந்த ஆய்வாளர்கள் தேவரடியார்கள் விபச்சாரிகள் எழுதியிருக்கிறாங்க? அப்போ அது உடான்ஸ் தானே, அது உடான்ஸ் தானே, அதான பண்ணிருக்கீங்க, உடான் சுட்டு இருக்கீங்க. அப்போ எந்த ஒரு ஆதாரமும் யாரும் அதெல்லாம் சொல்லலையே. எந்த ஆய்வாளரும் வந்து சோழர்கள் விபச்சாரத்தை வளர்த்தாங்கன்னு எந்த ஆய்வாளரும் சொல்லலை, புக்கில் எழுதலை. நீங்கள் வாய் வாய்களையே பொய் புளிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வன்மத்தில் ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி இந்த கிறுக்குத்தனமாக ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு வந்துட்டு உளறிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, இந்த நீங்கள் சொன்ன எந்த ஆய்வாளரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டாருன்னு எழுதலை. அப்போ நீங்கள் எங்கேருந்து இந்த தகவல் எடுத்தீங்க? நீங்கள் சொல்கிற ஆய்வாளர்களே பார்ப்போம், வாங்க புக் எடுத்துருவாங்க. எந்த பேஜில் சும்மா வரலாற்று எழுதின ஆய்வாளர்கள் பேர்களை சொன்னால் மட்டும் பத்தாது, புரியுதுங்களா? அதனால் இது இது புழுகுத்தனம், இது புழுகினி. இந்த புழுகுத்தனத்தை வந்து நீ எதுவும் திட்டமிட்டு பொய்யை பரப்பீர்கள், அவதூறு பரப்பீர்கள். எல்லாத்துக்கும் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க, வாங்க ஃபேக்ட் செக் போவோம், ஃபேக்ட் செக் பண்ணிடலாம். இந்த ஃபேக்ட் செக் எல்லாத்துக்கும் வரீங்களா? ஃபேக்ட் செக் பண்ணுறது, வாங்க உட்காந்து ஃபேக்ட் செக் பண்ணிடுவோம், ஃபுல்லாக ஃபேக்ட் செக் பண்ணுவோம், தயாரா? அப்போ இது இது வந்து அவதூறு பரப்புதல். இல்லை, அவர் என்ன விஷயம் என்ன சொல்கிறார்னா, ரூமிலா தாப்பூர்ன்ற ஒரு ஆய்வாளர் வந்து ராஜா சோழன் காலகட்டத்தில் கிடச்ச ஒரு கல்வெட்டு தான் முதல் கல்வெட்டுன்னு சொல்கிறார். எதுனா தீண்டாமை கல்வெட்டு தான் அவங்க காலகட்டத்தில் தான் கிடச்சிருக்கணும். ராஜா சோழ காலகட்டத்தில் தான் சாதி ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி சுடுகாடு இருந்ததுன்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. தனி இடுகாடு வைப்பது என்பது அது வந்து தமிழ் மன்னர்கள், சரிங்களா? தமிழ் மன்னர்கள் நம்மளது இடுகாடு சுடுகாடுன்னு ஒன்று கிடையாது. உங்கள் வீட்டில் இறந்தால் புதைக்கிறாங்களா இருக்கிறாங்களா? புதைப்பாங்க. தமிழ் சமூகங்களில் 90% சமூகங்களில் புதைக்கும் மரபு தான். உழவு சமூகங்களில், விவசாய சமூகங்களில் புதைக்கும் மரபு தான். இப்போ எங்கள் இதில் உட்கார வச்சு புதைப்பாங்க,
படுக்க குறிச்சி கூட பதிக்க மாட்டாங்க. அதாவது இப்படி இப்படி உட்கார வச்சு உட்கார உள்ள ஒரு சின்னதாக ஒரு பொந்து மாதிரி வச்சு உட்கார நிலையில தான் பதைப்பாங்க. இப்படி இப்படி வச்சுட்டு அப்படிதான் பதைப்பாங்க. நான் அப்படிதான் பார்த்துருக்கேன் எங்க உறவினர்கள்லாம் பதைக்கும் போது. அதே போல விவசாயத்தை தொழிலாக கொண்ட பெரும்பான்மை சமூகங்கள் எல்லாமே புதைக்கும் சமூகங்களாகத்தான் இருக்குது. அப்போ இடுகாடு என்பது தான் நம்மளுடைய முதன்மையான ஒரு விஷயம். அது என்னன்னா நடுகள் வழிபாடு. இடுகாடு என்பது நடுகள் வழிபாடு தொடர்புடையது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் தாத்தா ஏதோ ஒரு இதில் இறந்துடுறாரு. இப்போ நீங்கள் வந்து அவங்க தாத்தாவுடைய வரலாறு எல்லாத்தையும் எழுதி கல்வெட்டுலாம் செஞ்சு புதைச்சிட்டு வரீங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர், நாடார் தான். ஸோ நாடார் சமூகத்தை சார்ந்தோம் நீங்கள். இப்போ நான் வந்து ஒரு நத்தமான சமூகத்தை சார்ந்தோம், ரெண்டு பேருக்கும் ஒரே சுடுகாடு ஒரே இடுகாடு. நான் வரேன், எங்கள் தாத்தாவோ யாரோ வந்து இறந்துடுறாரு, நானும் கல்வெட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டு உங்கள் கல்வெட்டு தூக்கி போட்டுட்டு என் தாத்தா அவங்களை புதைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சண்டைக்கு வருவேன். அப்போ இதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க? தனித்தனியாக இந்த சொல்யூஷனை தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பண்ணுறாங்க. அப்போ வாய் சுருக்கிக்குதுல உங்களுக்கு. கிறிஸ்தவர்கள் தனி ஈடுபாடு வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் தனி ஈடுபாடு வைத்திருக்காங்கன்னு வாய் வருதா? பேசுங்க, சரி பேசுங்க. தனி ஈடுபாடு வைக்கக்கூடாதுனப்பா, தனி ஈடுபாடு வைக்கக்கூடாதான் உன் பிரச்சனை. தனி ஈடுபாடு வச்சா அது வந்து பிரிவினை தானே. கிறிஸ்தவர்கள் தனி ஈடுபாடு அதுதான் சாதிய தீண்டாமை, ஏதோ தீண்டாமை தானே, இது மத தீண்டாமை சரியா? கிறிஸ்தவ ஈடுபாடு இருக்கக்கூடாது, இஸ்லாமிய ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாஜா, தீண்டாமைப்பாது பேசு, சுழுக்கு எடுத்துக்கோ. வாய் பிரித்து வைக்கிறது காரணம் என்னென்னா சண்டை வரக்கூடாதுங்கிறக்காங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன் உங்களோட இதை கல்வெட்டை நான் தூக்கி போட்டுட்டு ஏன் இதை வந்து புதைப்பேன் நானுங்க, ஒத்துக்குவீங்களா நீங்கள்? மாட்டோம். அது என் தாத்தா ஏன்ட்டு வரமாட்டீங்க? எப்படா என் தாத்தாவை நீ பண்ணலான்ட்டு அறுவாலை தூக்கிட்டு வருவீங்க. அப்போ ஒரு இடத்துல ஈடுபாடு வச்சா பிரச்சனைங்கிறது அரசர்களுக்கு தெரியும். அதனால தான் தம்பிகளா நீங்கள் உங்களுக்கு இடுகாடு அன்றைக்கி நல்லா நிறையா இருந்துச்சு, அதனால் எங்கே வேணாலும் புதைச்சிக்கலாம். உனக்கு என்ன இடுகாடு கல்வெட்டு வைக்கணுமா? இப்போ உனக்கு எங்கே நாங்கள் புதைச்சிக்கோ, ஏய் நீ ஏன்ப்பா அங்கேயே போகிற, நீ வந்து அந்த பக்கம் போப்பான்னு அரசர்கள் சண்டை சமூகத்துக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்ச ஒரு ஏற்பாடு. அதாவது ஓப்பனாக சொன்னால் சாதிய முரண்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் மன்னர்கள் செய்த ஒரு முறை, தனித்தனியாக வச்சு புதைச்சிக்கோங்கப்பான்ட்டு. இதில் வந்து தீண்டாமை வந்துச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா. இல்லை அந்த கல்வெட்டு அதில் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காரு, அந்த ரூமிலாம் தாப்புன்ற ஒரு தனியாக. ஆமாம், தனியாக இடுகாடு வைத்து இதில் வந்து இவன் தீண்டத்தகாதவன் அதனால் இவனுக்கு தனி சுடுகாடுன்னு தனி இடுகாடுன்னு எங்கே எங்கே ஏன் போட்டிருக்கான் ஏன் புரியல? சரி, அப்படி இடுகாடு இருக்கும் பொழுது அந்த இடுகாட்டுக்கு சடங்குகள் செய்கிறதெல்லாம் வந்து மித்த சமூகங்களாக வந்தது இல்லையா உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ தீண்டாமை என்பது ஒன்று உண்டெனில் என் இறப்பு சடங்குகளை செய்வது யார்? எனக்கான இறப்பு சடங்குகள் இருக்குல்ல, என் சமூகத்திற்கான ஒரு இடக்க சடங்கு, உங்கள் சமூகத்திற்கான ஒரு இறப்பு சடங்குகள் இருக்கும். அந்த சடங்குகள் செய்வது யார்? யாரு? ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சடங்குகளை அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோமா கொடுக்கலையா? கொடுக்குறோம். கொடுத்து தானே அவங்கள கூப்பிட்டு வந்து தானே இது பண்ணுறீங்க. அப்போ அதெல்லாம் சரியாக தான் இருந்தது. நம்ம இறப்பு சடங்குகளாக இருக்கட்டும், கல்யாண சடங்குகளாக இருக்கட்டும், சடங்குகளை செய்வதற்கும் இதை செய்கிறதுக்கும் எல்லாமே இருந்தது. அது பிற்காலத்தில் வந்து இந்த பிராமண ஆதிக்கம் வரும்போது அவனுக்கு நம்மளுடைய மகிழ்ச்சியில் பங்கு எடுத்துக்கொண்டார்கள், நமது துக்கத்தில் பங்கு எடுக்கல. துக்கத்தில் பங்கு எடுத்தவர்களை வந்து தீண்டத்தகாதவர் என்று அவன் சொன்னான், நம்ம சொல்லலை. அவன் சொன்னதை நம்பின ஒரு சில நம்மவர்களே தவறான புரிதல் இருக்கிறாங்க, அதை மாற்றி அமைக்க வேண்டியது நம்ம வேலை. துக்கத்திலையும் இன்பத்திலையும் பங்கெடுத்தவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு நம்ம துக்கத்தில் நம்ம புதைக்க போகும்போது அவங்க கூட வந்து நிற்பாங்க. அவங்க இல்லாமல் நம்ம புதைக்க மாட்டோம். அவங்க இப்போ சிவன புராணங்கள்லாம் பாடி தான் புதைப்பாங்க. இதெல்லாம் இருந்தது. அப்போ எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே ஒரு பொய்மையை கற்பிக்கிறாங்க. ஒரு தமிழ் மன்னர்கள் அந்த காலகட்டத்தில் வரலாறுகளுக்குள்ளே இவங்க வந்து கல்வெட்டு வைப்பான், இடுகள் நடுகள் வைப்பான், அந்த நடுகள் வைக்கும்போது இவன் புடுங்கி போடுவான், இது இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்காக தான் தனித்தனியாக புதைங்கன்னு சொன்னது. அதை இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அப்புறம் தனித்தனியாக அப்போ புதைக்கிறது கூட தனித்தனியாக. அப்போ இவ்வளோ பொங்குறியப்பா வந்து பொங்குப்பா, கிறிஸ்துவ ஈடுகாடு இன்றைக்கி தனியாக இருக்குது, இஸ்லாமிய ஈடுகாடு இன்றைக்கி தனியாக இருக்குது, நீ சாதியை கூட விட்டுரு. கிறிஸ்துவ ஈடுகாட்டில் என்னை புதைக்கணும்னு நான் போய் சொன்னால் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா? அப்படி புதைக்க சொன்னால் அவங்களோட ஆளில் நாங்கள் எடுத்து போட்டு நான் புதைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது, புரியுதா? அப்போ அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே தான் இப்போ நீங்கள் இதை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே, இதை மட்டும் ஏன் பேசுறீங்க? அப்போ நோக்கம் என்ன, பொய் காரணங்கள் போட்டுறீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட நீங்கள் பொய் காரணத்தை போட்டு தனித்தனி இடுகாடு தனித்தனி நம்ம ஆளுகளுக்கும் அவன் தான் புதைக்கணும் என்னப்பா தனித்தனியாக செத்த பணம்ப்பா பணத்தை இப்படி தத்துவம் பேசுறது, செத்த பணம்ப்பா பணத்தை புதைக்கிறது என்னப்பா உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு? ஏற்றத்தாழ்வு இல்லை பக்கிகளா, நடுகள் வச்சு அன்றைக்கி வழிபட்டானுங்க. நடுகள் வச்சு வழிபடும் பொழுது அந்த இடத்துல வேற ஒருத்தங்க வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சமூகத்தவர்கள் அங்கங்க இடத்துல புதைச்சிக்கிட்டா அவனுக்கு தெரியும்னா ஒன்று ஒரே உறவு குடும்பத்தவனாக இருப்பான், அவனுக்குள்ளே அடிச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் வெளியில் இருக்கிற இன்னொரு சமூகத்துக்கும் அவனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அது ஊர் கலவரமாக போகும், வெட்டு குத்து போய் முடியும். ஒரு இடத்துல புதைக்க வந்தாங்கன்னா 10 பேரை புதைக்கணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சரி பிரிஞ்சு இருங்கடா, பிரிஞ்சு வச்சு பண்ணது ஒரு நல்ல வேலை, நல்ல வேலை. அது உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை குதர்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு தேவையான எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு புத, நீ புதைக்க விடுறியா இன்னைக்கு, நீ தமிழ்நாட்டை புதைக்க விட மாட்டேங்கிற, எங்கே இதெல்லாம் மரபெல்லாம் நீ புதைக்கிறது. இன்னைக்கு எதாவது மின்சார சுடுகாட்டில் நீ கொரோனா எல்லாத்தையும் கொண்டு போய் மின்சார சுடுகாட்டில் போட்டுட்ருக்க, மின்சார இதில் போட்டு எரிச்சுக்கிட்டு போகும். அது ஆரிய மரபு, புதைச்சி கொண்டு போய் சாம்பல் கொண்டு போய் தண்ணியில் ஓட விடுறது. அது அவங்க ஆரிய, அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், புதைக்கிற மரபில் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் அந்த கரைக்கிற மரபில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க, புரியுதா? ஸோ அதில் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதை அதில் ஒரு சில சமூகங்கள் இன்னும் எரிக்கிற மரபு இருக்குது, தமிழ் சமூகங்களே ஒரு சிலர் எரிக்கிற இருக்கிறது, ஆனால் பெரும்பான்மை புதைக்கிறது தான், சரிங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம அந்த மரபே நம்ம இழந்துட்டு இருக்கிறோம், புதைக்க விட மாட்டேங்கிறான், செத்த போனத்துக்கு இடம் கிடைக்கல, புதைக்கக்கூடாதுங்கிற நீ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்க அந்த அந்த காலத்தில். அப்போ எனக்கு அட்லீஸ்ட் அந்த காலத்தில் எனக்கு அந்த அரசன் நிலம் கொடுத்துருக்கான்ப்பா, புதைக்கிறதுக்குனாச்சும் நிலம் கொடுத்துருக்கா, நீ அதை கூட கொடுக்க மாட்டேங்கிற, இப்போ அதனாச்சும் நாங்கள் எங்களுக்கு பெற்றுக்கிறோம். ஸோ அதனால் குதர்க்கம் பேசணும்னா எப்படி வேணாலும் பேசலாம். ஸோ இந்த குதர்க்கத்தை பேசுவதை தவிர்த்து விட்டு அவர்கள் செய்த நல்லதையும் கூட கெட்டதாக மாற்றணும்னு ஆசைப்படுறது பொய். வரிகள் அதிகமா விதிக்கப்பட்டுச்சு, அதுல அவர் என்ன சொல்றாரு, 400 வகையான வரிகள் விதிக்கப்பட்டுச்சு, குடிமை வரி, திருமண வரி, போர் வரி, அப்புறம் தச்சு வரி, எல்லா தொழிலுக்குமான வரி விதிக்கப்பட்டுச்சு. ஆனா பார்ப்பனர்களும் வெள்ளாளர்களும் அந்த விடுபட்டு இருந்தாங்க. பார்ப்பனர்களும் வெள்ளாளர்களும் வரி கட்டினதுக்கு ஆதாரங்கள் இருக்கு, கல்வெட்டு சான்றுகள் இருக்கு, கல்வெட்டே இருக்குது. பார்ப்பனர்கள் வரி வாங்கியிருக்கிறாங்க, வெள்ளாளர்கள்ட்ட வரி வாங்கியிருக்காங்க. சரி, வெள்ளாளர்கிட்ட வரி வாங்கலை, எவ்வளோ பெரிய புலிகள் இந்த புலிகள் எவ்வளோ பெரிய புலிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். விவசாய நிலம்லாம் வெள்ளாளர்கிட்ட இருக்கு, இதானே சொல்ற நீ, உன் கதைப்படி என்ன, உன் கதைக்கே நான் வரேன். விவசாய நிலம்லாம் வெள்ளாளர்கிட்ட இருக்குது, வெள்ளாளர்கிட்ட வரி வாங்கலை, என்ன துச்சு அவன் அரசாங்கத்தை நடத்தியிருப்பான். அறிவு வேண்டாம், நீ சொல்ற பொய்யனாச்சும் ஒழுங்கா சொல்லுப்பா, பொய் சொன்னா பொருந்த சொல்லு. நீ தான் சொன்ன வெள்ளாளரை தவிர்த்து அங்கே நிலம் யாருக்கிட்டையும் இல்லை, சரி ஓகே நான் வச்சுக்கோ. வெள்ளாளர்கிட்ட வரி வாங்கல, பார்ப்பனர்கிட்ட வரி வாங்கல, அப்ப யாருகிட்ட வரி வாங்கினா, இல்லாதவங்கிட்ட வரி வாங்கினா என்னத்தரா கொடுப்பான், கிறுக்கு பயில. எவ்வளவு முட்டாள்தனம், இவங்க சொல்ற பொய்யிலேயே இவங்களால ஒழுங்கா சொல்ல முடியல. முன்ன பின்ன முரண் ஆகாம பொறுமையா நிதானமா யோசிச்சு போய் சொல்லுங்கப்பா, எங்களை கொஞ்சநாச்சு கஷ்டப்படுத்துங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு பொய்யக்கு அதை உடைக்கிறதுக்கு நாங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கணும் உங்க பொய்யி, அப்பதான் அது கொஞ்சம் அது பொருந்தும். வெள்ளாளர்கிட்ட தான் நிலம் இருந்துச்சு, பார்ப்பனர்கிட்ட தான் நிலமெல்லாம் இருந்தது, சரி ஓகே பார்ப்பனர்கிட்ட வரி வாங்கலை, வெள்ளாளர்கிட்ட வரி வாங்கலை, அப்புறம் எங்கே வரி வாங்கினேன், அப்புறம் இவ்வளோ வரி சுமைகள் இருந்துச்சு. ஒன்றும் இல்லாதவங்ககிட்ட வரி வாங்கி எப்படி வாங்க முடியும், ஒரு அரசன் விவசாயமே பண்ண ஒருத்தன், அவங்ககிட்ட அவனே ஒரு படி சோறுக்கு தான் வாங்குறான், அவங்ககிட்ட அந்த ஒரு படியும் புடிங்கிட்டு வந்துட்டானே வச்சுக்குவான், அவன் சாப்பிட்டா செத்து போயிடுவான், சாப்பிடாம பத்தினா செத்து போயிடுவான், யாருக்கிட்ட வரி வாங்க முடியும், எல்லா வகையிலும் தொழில் செய்யறவங்கட்டும் வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து வெள்ளாளர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் வரி வாங்கல, அன்னைக்கு பிரதான தொழில் என்ன, விவசாயம், விவசாயம் தானே பிரதான தொழில். அன்னைக்கு எல்லா நாட்டுடைய எல்லாமே விவசாயத்து மையப்படுத்திதான் இருக்கும். விவசாயிகிட்ட நெல் இருந்தாதான் அந்த நெல்லை கொடுத்து பொற்காசு வாங்க முடியும், அந்த பொற்காசை கொண்டு போய் தச்சர்கிட்ட கொடுத்தாதான் அவரு வீட்டுக்கு சாமான்சட்டி செஞ்சு கொடுப்பாரு. பொற்காசு கொண்டு போய் கொடுக்கணும் தச்சருக்கு, இல்லை வெள்ளிக்காசோ செப்பு காசோ கொண்டு போய் கொடுக்கணும். அந்த செப்பு காசு வெள்ளாளருக்கு எப்படி வரும், விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தை கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்து செட்டியார்கிட்ட கொண்டு கொடுக்கணும். செட்டியார் என்ன பண்ணுவார், அதை கடல் கடந்து போய் வணிகம் பண்ணுவார், இல்லை அதை கொண்டு போய் ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்போ தான் காசு இப்போ சர்க்குலேஷன் வரும், அந்த காசு தான் ஒரு நிதி, அந்த நிதியை வச்சு தான் இவங்க காசை வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ அந்த நிதியோட ஆரிஜினே எங்கே வருது, விவசாயிகிட்டந்தான் வருது, அதை வச்சு தான் மித்ததெல்லாம் இருக்கும். மித்த தொழில்லாம் இருந்திருக்கும், அன்னைக்கு வேட்டை தொழில் இருக்கும், அன்னைக்கு ஒருத்தன் வேட்டையாடிட்டு இருப்பான், எல்லாமே வேட்டையாடியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கிடையாதுல, அன்னைக்கு வேட்டையாடுறது ஒருத்தருப்பான், அன்னைக்கு ஒருத்தன் ஆடு மாடு மேய்ச்சி வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்கு. பாடு மாடு மேய்க்கணும்னாலும் அதுக்கு உணவு எங்கேருந்து வருது, விவசாய நிலத்துலேருந்து வருது. அப்போ அதுக்கு இவர் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும், வைக்கப்புல் வாங்கிட்டு வரணும், வெள்ளாளர்கிட்ட போயிட்டு கோணார் போய் வாங்கிட்டு வரணும், வைக்கப்புல் கொடுப்பா 1000 ரூபாய் வாங்கணும், இப்போ வெள்ளாளர் வாப்பா கொடுப்பா அப்படின்னு போய் வாங்கணும். ஸோ இவங்ககிட்ட கம்யூனிகேஷன்லாம் இருந்துச்சு. இப்போ ஒட்டுமொத்த அதனால தான் சோழர்கள் வந்து விவசாய நிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாய நிலத்தை உருவாக்கிட்டு அதுக்காக டேம் கட்டியிருக்கிறாங்க, ஏரிகள் கட்டியிருக்கிறாங்க, நீங்கள் கட்டினது விட அவங்க அதிகமாக கட்டியிருக்கிறாங்க, இதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்டின ஏரியில் குளியல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டிக்டாக்ல வந்து ஸ்டேட்டஸ் போடுறீங்க, வீராணம் ஏரியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போடுறீங்க,
கட்டினது யாருப்பா, அவங்க கட்டினாங்க, ஏன் கட்டினாங்க, அதில் விவசாயம் பண்ணுறது வெள்ளாளர்ன்றீங்க, அந்த வெள்ளாளர்கிட்ட வரி வாங்காமல் எப்படா நாட்டை நடத்திருக்க முடியும்? வெள்ளாளர்கிட்ட அப்போ நான் நிலங்கள் எல்லாத்தையும் வெள்ளாளர்கிட்ட ஒப்படைத்து விட்டார்கள், நிலங்கள் எல்லாத்தையும் பார்ப்பனர்கிட்ட ஒப்படைத்து விட்டார்கள், ஆனால் வரியை அவர்களிடம் வாங்கவில்லை. அப்புறம் எவங்கிட்ட வரி வாங்க முடியும்? எப்படி அரசனுக்கு எங்கேருந்து காசு வரும்? புரியுதா? நாட்டில் நடக்கிறது இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு போடுற வரி எல்லாம் அன்னைக்கெல்லாம் கம்மி தான். பத்து மூட்டை அரிசிக்கு ஒரு மூட்டைன்னு வச்சுருந்தாலும் கூட அவ்வளோதான் வரி. இன்னைக்கு ஜிஎஸ்டி டேக்ஸு 18%பா, அவன் 10% போட்டதுக்கு நீ இப்போ பொத்திக்கிட்டு பேசிகிட்டு இருக்க. 18% இப்போ நம்ம அதிகமாக தான் வசூல் பண்ணுறோம். எஜுகேஷன் டேக்ஸ்லாம் போடல ராஜா. இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் எஜுகேஷன் டேக்ஸ் போடுது. நீங்கள் படித்தா வரி, அன்னைக்கு படித்ததுக்கு எதாவது வரி போட்டிருக்காரா ராஜராஜ சோழன்? படிக்கிறதுக்கெலாம் வரி போடல இல்லை. அவர் என்ன பண்ற, தொழிலுக்கு வரி போட்டிருக்காரு. தொழிலுக்கு வரி போடாமல் எப்படி ஐயா அரசாங்கத்தை நடத்துவது சொல்லுங்க? தமிழக அரசாங்கத்தை அப்படி நடத்துங்க, உங்க திராவிட இயக்கத்துடைய அரசாங்கத்தை நீங்க அப்படி நடத்துங்க, வரியே வாங்காம நடத்துங்க பார்ப்போம். எஜுகேஷனல் டேக்ஸ், நான் கார் வாங்கினா டேக்ஸ், அன்னைக்கு நான் மாடு வாங்கினா டேக்ஸ் அப்படி இருந்துச்சா? மாட்டுக்கு டேக்ஸ் இருந்துச்சா? அன்னைக்கு ஆட்டுக்கு டேக்ஸ் இருந்துச்சா? குதிரைக்கு டேக்ஸ் இருந்துச்சா? அது இருந்தா சொல்லுங்க. புறவி வரி ஏதா இருந்தா? புறவி வரி ஏதா இருந்துச்சா சொல்லுங்க. இன்னைக்கு காருக்கு எனக்கு டேக்ஸ் இருக்கு. அன்னைக்கு குதிரை, இன்னைக்கு கார், அவ்வளவுதானே. அன்னைக்கு குதிரைக்கு புறவிக்கெல்லாம் வரி இல்லையே, கால்நடைகளுக்கு வரி இல்லையே, நிலங்களுக்கு வரி இருந்தது, தொழில்களுக்கு வரி இருந்தது. பொற்கொள்ளர்கிட்ட எப்படி வரி வாங்குவீங்க? ஏதோ ஒரு வரி வாங்கணும்ல, இல்லைன்னா அவர் ஜாலியாக அவருக்கு டாக்ஸே கட்டாமல் ஜாலியாக வாங்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர்கிட்டையும் வரி வாங்கணும், கவர்மெண்ட் ரன் பண்ணணும். அப்போ எல்லா வரியும் இருக்க தான் செய்யும். இப்போ பொற்கொள்ளர்கிட்ட போடுற வரியை கொண்டு வந்து வெள்ளாளர்கிட்டயோ வெள்ளாளர்கிட்ட போடுற வரியோ போய் பொற்கொள்ளருக்கு போட மாட்டாங்க. வெள்ளாளருக்கு என்னென்ன வரியோ அந்த வரிகள் அவருக்கு பொருந்தும். பொற்கொள்ளருக்கு வரி போடணும். 500 வகையான வரிகள் இருந்துச்சுன்னா 500 வகையான தொழில்கள் இருந்தது ராஜா. 500 வகையான தொழிலுக்கு தகுந்த மாதிரி 500 வகையான வரிகள் இருக்க தான் செய்யும். அப்போ பல வரிகள் இருக்கும், அந்த பல பேர் பல தொழிலுக்கு வேட்டை வரி இருந்திருக்குங்க. வேட்டையாடுறதுல வரி இருந்திருக்கு. இப்போ 10 மான வேட்டையான ஒரு மானம் கொடுக்க வேண்டிய வரி இருந்திருக்குது. வேட்டை சமூகங்கிட்ட வரி இருந்திருக்குது. அரசாங்கத்தில் கொடுக்கணும், அது அவங்க எடுத்து சமைச்சுக்குவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க, அப்படி தான் இருந்திருக்கு. அப்படி தானே வாழ முடியும். அரசாங்கத்தை நடத்தணும்னே அன்னைக்கு போர் வீடுகள் வேணும், போர் வீரர்களுக்கு சாப்பாடு போடணும், யானை இருக்குங்க, யானைப்படை 60,000 யானைப்படையை கட்டி வச்சுருந்தானுங்க சோழர்கள். 60,000 யானைப்படைக்கு சோதுக்கு எங்கே போகிறது? அதுக்கு போகணும்ல. 1,50,000 காலாட்படை வீரர்கள் வச்சுருக்கிறான் அந்த ராஜராஜ சோழன். இதெல்லாம் நான் வரலாறு கல்வெட்டு ஆதாரங்கள், நான் மட்டும் சொல்லலை, உலக நாடுகள் சொல்லுது. சீனாவில் இருக்கிற ஆட்களை மார்க்க போலலாம் சொல்லி வச்சுருக்காரு, சரியா? ஸோ அப்போ அதெல்லாம் அப்படி இவங்களா சோறு எங்கேருந்து போடுறது? வரி வசூல் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்தை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜா சோழன் வந்து அவரோட ஜாதி பெருமையை காட்டி அவர் வந்து உலக நாடுகளை போய் பல நாடுகளை கைப்பற்றி அங்கேருந்து அடிமைகளை கொண்டு வந்துட்டு இங்கே வந்து பெரிய கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அடிமைகளை கொண்டு வந்து, ஆமாம், அங்கே போய் பல நாடுகள் அவர் இப்போ சொல்கிறேன். இப்போ ஜெயில் கைதிகள் தானே அந்த காலத்து அடிமைகள். ஜெயில் கைதிகளை கொண்டு வந்து கோயில் கட்ட சொன்னால் கட்டிட முடியுமா? உங்களுக்கு கோயில் கட்ட வேணாம், கக்கூஸ் கட்ட முடியுமா? கட்ட தெரியுமா? எப்படி வந்து அங்கே எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்தவனை கொண்டு வந்து தமிழ் கட்டிடக்கலை கற்றுக் கொடுத்து, எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்கள் அந்த ப்ரொசீஜர் எப்படி இருந்திருக்கும்? அதாவது அடிமைகளை பிடிச்சிட்டு வருது, அவங்களுக்கு பாடசாலை வைக்கணும், பாடசாலை வச்சு தச்சர்கள் எல்லாம் தமிழ் தச்சர்கள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ இதெல்லாம் கொண்டு இங்கே பாருங்கள், தமிழர்களுடைய பாரம்பரிய இதில் சிலை இலக்கணம், சிலை இலக்கணம் இப்படி இருக்கணும், இந்த பெண்ணுடைய வடிவத்திற்கு இப்படி ஒரு இலக்கணம் இருக்கிறது, அளவுகோல் இருக்கிறது, தஞ்சை பெரிய கோயில் ஒரு அளவுகோல் இருக்கும், இந்த அளவுகோல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அடிமைகளுக்கு. கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி எப்படி இந்த கூலி வேலைக்காக கூட்டுங்க. கூலி வேலை என்னது? பெருக்கிறது, கூட்டுறது, இல்லை கூலி வேலை எனக்கு என்ன புரியல. என்ன கூலி வேலை? கோயில் கட்டுறதுல என்ன கூலி வேலை சொல்லுங்க? முழுக்க முழுக்க கற்கோயில் சிமெண்ட்லாம் இல்லை, தச்சர்களை தவிர்த்து அங்கே என்ன வேலை சொல்லுங்க? சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல, புரியல. வேற ஒருவேளை இந்த யானை எல்லாம் வேலை பார்த்தா அடிமையாது, விலங்குகளுக்கான உரிமை அது, அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு புரியலப்பா, நீங்க சொல்றதே எனக்கு புரியல. அடிமையில கொண்டு வந்து எப்படிப்பா கட்ட முடியும்? தஞ்சை பெரிய கோயில் கற்கோயில், அந்த கற்கோயிலுக்கு ஒவ்வொரு கல்லும் சில அது சில மாதிரி வடிக்கணும், அழகான அலைன்மெண்ட்ல செய்யணும். இந்த நிபுணத்துவம் வெளிநாட்டு அடிமைக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அப்படியே வெளிநாட்டு அடிமை கட்டடக்கலையில் சிறந்தவனா இருந்தா கூட, அதான் அவன் ஊர் கட்டடக்கலையில் அவன் சிறந்தவனா இருக்கலாம், நம்ம ஊர் கலையில அவனுக்கு எப்படி அது தெரியும்? தெரியாது. அப்புறம் எங்க இருந்து அடிமையா அந்த மாதிரி ஒரு வெல் எஜுகேட்டட் வெல் ஸ்கில்ஃபுல் லேபரை அவர் அடிமையா கொண்டு வந்து கட்டினாருங்க இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா நீ வாய்க்கு வந்து ஊழ உதாரு நீ விடலாம். என்ன சொல்லு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, அந்த ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணு. அடிமைகளை யாரை கொண்டு வருவாங்க? போர் வீரர்களை கொண்டு வருவாங்க. ஏன் கொண்டு வருவாங்க தெரியுமா? அவங்களை விட்டுட்டு வந்தா
திரும்ப அவங்க கலவரம் பண்ணி சண்டை போடுவாங்க, இருக்காங்க அடிமைகளாக கொண்டு வரது போர் வீரர்கள். இவங்களை என்ன மாதிரியான வேலைகள் நீங்கள் மிஞ்சி மிஞ்சி செய்ய வைக்க முடியும்னா, இந்த கல்லை கொஞ்சம் கொண்டு வந்து போடுறது, இந்த மாதிரி நகர்த்துறது, இதை எல்லாரும் செஞ்சாங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலுடைய கல்லெல்லாம் மனுஷனால் நகர்த்த முடியாது, அதற்கு யானைகள் வேலை செஞ்சுருக்கு. நமக்கு அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, யானைகள் வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்ட்டு. ரெண்டாவது, ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகளில் அங்கே வேலை செய்த தச்சர்கள் தொடங்கி அங்கே எத்தனை பேர் யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்கங்கிறதுக்கெல்லாம் அங்கே மோர் கொடுத்த மோர் பாட்டி அவங்கள பற்றியும் கூட கோயிலில் கல்வெட்டு இருக்குது. எந்த அடிமையை பற்றி அங்கே இருக்குது, அவங்க என்னென்ன வேலையில் யார் யார் பண்ணாங்க, அவங்களோட உழைப்பு, அவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ இதெல்லாம் போட்டு எல்லாமே இருக்குது. எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம், என்ன கொடுத்தோம், சம்பளம் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்கிறாரு, புரிதுங்களா? ரெண்டாவது, உங்களுடைய கோயில் திருப்பணியை வந்து எதிரிகளை வச்சு செய்வீங்களா? எனக்கு புரியல, உங்களோட இறைவனுக்கு நீங்கள் கோயில் கட்டுறீங்க, எதிரிகளை வச்சு செய்வீங்களா? இப்போ கரிகால சோழன் வந்து டேம் கட்டினார், டேமுக்கு காவேரியை தடுத்து நிப்பாட்டினாங்க, அவனுங்களே அடிச்சு கொண்டு வந்து காவேரிக்கு நம்ம ஊரில் டேம் கட்டினார். இது டேமு, டேம் கட்டுறது ஒன்றும் இல்லை, கல்லை தூக்கிட்டு வந்து போடணும், கல்லை தூக்கிட்டு வந்து போடணும், அது அப்படியே ஒரு அணை, அவ்வளோதான். அது வந்து அந்த கிராவிட்டி டேம் தான், அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி ஆர்கிடெக்சர் அப்போ இல்லை, அது கல்லணை பார்த்துருக்கீங்களா, கல்லணை வந்து கிராவிட்டி டேம். அப்போ வந்து அது அரசனையே தூக்கி கல்லை தூக்க சுமக்க வச்சார் நம்மால், அரசனை தான், மக்களை கிடையாது, அவன் தான் தும்மி எடுத்து போய் காவேரியை தடுத்தான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டு. அப்போ அவனை போய் அடித்து தூக்கிட்டு வர கல்ல, அவனே கூப்பிட்டு வந்து கல்லை போட்டு வேலை வாங்கினார், சரியா? இது ஒரு பனிஷ்மெண்ட் அவனுக்கு, அவன் பண்ண தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டு. இன்னைக்கு ஜெயில் கைதிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயில் கைதிகள்லாம் உள்ளே உட்காந்துட்டு அப்படியே ஏசி போட்டு ஃபேன் போட்டு, உங்கள் ஆளுக வேணா ஏசி போட்டு ஃபேன் போட்டு உட்காந்துருப்பாங்க, ஆனால் பொதுவாக ஜெயில் கைதிகளுக்குலாம் என்ன, அங்கே போனால் அங்கே வந்து சிறு தொழில் கற்றுக் கொடுப்பாங்க, ஷூ தைக்கிறது, பெல்ட்டு தைக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த சிறை தண்டனை இருக்கவங்க பெல்ட்டு தைப்பாங்க, ஷூ தைச்சிட்ருப்பாங்க, அந்த ஷூ உருவாக்குவாங்க. இன்றைக்கி வந்து இந்த பேக்கரிலாம் கூட ஜெயிலில் வைக்கிறாங்க, பிஸ்கெட்லாம் கூட அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ சிறு தொழில் கற்று, இப்போ இது அடிமைன்னு சொல்லலாமா, செஞ்சுட்டாங்க தப்பு, தப்புக்கு தண்டனை, தண்டனையாக பிடிச்சி வைக்கணும், பிடிச்சி சும்மாவே உட்கார வைக்கிறதா ரூமுக்குள்ளே? அப்போ எல்லாமே ஜாலியாக தப்பு பண்ணுவாங்களே, நல்லா சோறு சாப்பிடுது சாமி அப்படின்னு வந்துடுவாங்களெல்லாம், சோறு மூணு வேலை சோறு போடுறான், நாலு சோத்துக்குள்ள உட்காந்துருக்கணும், அவ்வளோதானே, உட்காந்துக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்துட மாட்டாங்களா? அப்போ அவங்கள வேலை வாங்கியே ஆகணும். இன்றைக்கி நீ பண்ணிகிட்டு இருக்கிற இந்திய அரசாங்கம், இன்றைக்கி நீ சொல்கிற புரட்சிகரமாக இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கு, இதை கண்டிக்க துப்பு இருக்கா அவனுக்கு? அது எப்படி பேக்கரியை செய்ய சொல்லலாம், அந்த பேக்கரியிலிருந்து வந்த பிரெட்டை நான் எப்படி திம்பேன், அது அடிமைகள் போல வேலை வாங்குவதாக இருக்கிறது, மனித இயல்புக்கு எதிரானதெல்லாம் பேசலாம்ல, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அந்த காலத்தில் அரசன் செஞ்சாம போனான்ட்டு நான் சொல்லுது, தஞ்சை பெரிய கோயில் அடிமைகளை வச்சு கட்டினானான்னு கிடையாது, கட்ட முடியாது. இந்த மரமண்டைகளுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு புரியல. தஞ்சை பெரிய கோயில் என்பது ஒரு கட்டிடக்கலை, அதே கலை சார்ந்த நிபுணர்களை வைத்து தான் கட்ட முடியும், புரியுதா? இப்போ வந்து இப்போ வள்ளுவருக்கு செலவு வச்சிருக்காரு கலைஞர் பிரிட்ல, அடிமைகளை வச்சா வேலை வாங்கினாரு, பண்ண முடியுமா? அடிமைகள் வந்து செய்ய முடியுமா அந்த சிலையை? செய்ய முடியாதுல்ல, அடிமைகள் கொண்டு இருக்காங்க, அதே போல எந்த அடிமை இங்க தமிழ்நாட்டில் இருக்குது சொல்லுங்க, கருப்பினத்தவர்கள், மங்கோலியன்ஸ், ஏன்னா படையெடுத்து போனாங்கல்ல பர்மா, அங்கிருந்து அந்த பக்கம் கலிங்க வந்தேரிகள் யாராவது இங்கே இல்லை, சரி, இலங்கை வந்தேரிகள் யாராவது சிங்களவர்கள் இங்கே இருக்காங்களா? இல்லை, சரி, ஓகே. அடுத்து மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாய் இனத்தவர்கள் ஏதாவது பிடிச்சி கொண்டு வந்து வேலை வாங்கிட்டு இருக்கமா? இந்தோனேஷியாவில் கொண்டு வந்து பிடிச்சி வந்து வேலை வாங்கிட்டு இருக்கமா? இருந்தாங்களோ இருப்பாங்களோ? இப்போ எங்கே அவங்களாம் இங்கே அப்படிலாம் யாரும் இல்லை, தெரியுது உங்களுக்கு. அப்போ ஏன் இந்த பொய், ஏன் இந்த புழுங்கி வேலை? அடிமையாக தமிழர்கள் ஏதோ ஒரு இனத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இன்றைக்கி வெள்ளக்காரன் அடிமையாக கொண்டு போனாங்க, அந்த முறை இருந்ததுங்க. அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள் இருக்கிறாங்க, அடிமைகளாக இருந்திருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழன் அடிமையாக கொண்டு போனானுங்கல்ல, சவுத் ஆப்பிரிக்கால தமிழ் இருக்கான், பர்மாவில் தமிழ் இருக்கான், மலேசியாவில் தமிழ் இருக்கிறான், இலங்கையில் மலையக தமிழ் இருக்கிறாங்க, அடிமைகளாக கொண்டு போய் குடியமர்த்தப்பட்டவங்க, அடிமைகளாக கொண்டு போனால் அங்கே இருக்கணும். எங்கே தமிழ்நாட்டில் சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் கொண்டு வந்த அடிமைகள் யார்? அப்புறமா அந்த நேர்காணலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட வரலாறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர்கள் எழுதப்பட்டது, அதனால தான் அவங்களுக்கு சாதகமாக எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அவரே அவரோட நேர்காணலில் ஒரு சில பேரை குறிப்பிட்டு அவங்களோட புத்தகங்கள்லாம் நான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அது என்னென்ன பேர்? நீலகண்ட சாஸ்திரி, ரூமிலா தாப்பூர், பாலசுப்ரமணியம், சிவசுப்ரமணியம், இந்த மாதிரி. இல்லை, யார் யாரெல்லாம் வெள்ளாளர்? வெள்ளாளராக எழுதப்பட்டேன்னா ரூமிலா தாக்கூர்லாம் வந்து வெள்ளாளரா? ஆ, அப்போ நீ வெள்ளாளர் எழுதுன வரலாறு படிங்க,
எழுதியிருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க பேர் எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் படிக்கலையில்ல, நீங்கள் என்ன தேதியெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்க வரலாறுலாம் வெள்ளாளர், தமிழ்நாட்டில் இருக்க வரலாறுலாம் வரலாற்று ஆசிரியர்கள் தான் எழுத முடியும். அந்த வரலாற்று ஆசிரியர்களோட சாதியை போய் மூந்து பார்த்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? புரியுதுங்களா? இதான் நான் கேட்குறேன். இப்போ அந்த வரலாறு பொய் வரலாறு அப்படின்னா அதை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு எழுதியிருக்காருங்க, இந்த வரலாறு பொய் வரலாறு அப்படின்னு சொன்னால் அது பொய்னா அது பொய்னு சொல்லுங்கள். அதே வெள்ளாளர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத போய் கண்டுபிடிக்கணும். அந்த சாதி ஆய்வு ஏன் இப்போ உங்களுக்கு வந்துச்சு? அவங்களுக்கு சாதகமாக அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சாதகம் எழுதிக்கிட்டாங்க? அதான் ராஜராஜ சோழர் வந்து வெள்ளாளருக்கும் பார்ப்பனருக்கும் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கா? அது சாதகமாக இருக்கா சொல்லுங்கள். சொல்லி திட்டிருக்கீங்க நீங்கள். இப்போ அப்படி எழுதுனதுனால அப்படி எழுதியிருக்கேன் அது பொய் ஃபர்ஸ்ட்டு அப்படிலாம் அங்கே இல்லை. அதை யார் சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, இவங்களோட ஆய்வாளர்கள், இவங்களோட எழுத்தாளர்கள். இந்த நீளம் இந்த கருப்புன்னு வருதுல குரூப், இந்த குரூப் சொல்லி எழுதிட்டு இருக்கிறதுல தான் வெள்ளாளர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும்ங்கிறது. சரி ஓகே, இதை வந்து அவங்க சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தா அவங்களே நான் எல்லாரும் எல்லா சமூகமும் எதிராக தான் பார்க்கணும், அவங்களுக்கு தெரியும். அது எப்படின்னா எங்கள் சமூகத்தை மட்டும்தான் இவங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, உங்கள் சமூகத்தெலாம் ஒடுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு வரலாறு அவங்களே எழுதிக்கிட்டாங்களா? அப்படி எழுத அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளை போட்டு நொங்கு வாங்கின்ட்டு. அவங்களாம் அதில் யாரும் எழுதலை, நீங்கள் தான் அப்படி எழுதிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அவங்க அங்கே கல்வெட்டில் என்னென்ன பேர் இருக்குதோ, ஏன்னா வெள்ளாளர்கள் பெரும்பான்மையான விவசாய சமூகம் சரிங்களா. வெள்ளாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க, கொங்கு நாட்டில் இருக்கிற எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ வெள்ளாளர்களுடைய வரலாறை வந்து நீங்கள் மறைச்சி விட்டு நீங்கள் தமிழர் வரலாறு எழுத முடியாது. ஏன்னா வெள்ளாளர் விவசாயமாக காலகாலமாக நம்ம தமிழருடைய முதன்மை தொழில் விவசாயம், உழவு தான். அப்போ உழவு முதன்மை தொழில், உழவுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த சமூகம்னா அந்த உழவு தொழில் அதிகமாக செஞ்சது வெள்ளாளர். புரியுதுங்களா? வெள்ளாளர் தான் உழவு தொழில் அதிகமாக செஞ்சது. அப்போ அந்த வெள்ளாளருடைய அந்த உழவு தொழிலை வந்து அதிகமாக செய்த வெள்ளாளர்களை வந்து தவிர்த்து விட்டு இங்கே எப்படி நீங்கள் வரலாறு எழுத முடியும்? கல்வெட்டுலாம் வெள்ளாளர் 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 இருக்கும். அப்போ அந்த அந்த கல்வெட்டுகளை எழுதும்போது அப்படி தானே எழுதணும். அப்போ இதை மறுக்க முடியாது இல்லை. ஏன்னா விவசாயம் செய்தவர்கள் வெள்ளாளர்கள் அவங்களுடைய பேர் அதிகமாக அடிபடுறது வரலாற்றுலங்கிறது இயல்பு. இது இயல்புத்தன்மை தான். அவங்க அதை பதிவு பண்ணுறாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேரும் மேபி வெள்ளாளர் இருந்திருக்கலாம், இருக்கிறாங்க, மற்ற சமூகத்தோடு இருந்திருக்கிறாங்க. வரலாற்று எழுதியவர் எல்லாமே வெள்ளாளர்கள் தான் அப்படின்னா எந்த வரலாற்று நீ படித்த கேட்குறோம், நீ என்ன வரலாறு படித்தப்ப? வெள்ளாளர் எழுதின வரலாறு நீ படிச்சிருக்கணும். இப்போ நீ மட்டும் வேறு எதாவது எழுதுன படிச்சிருக்க, அப்போ வேறவங்களும் எழுதியிருக்காங்கல்ல, வேறவங்களும் எழுத விடாமல் நாங்கள் தடுத்தோமா? தமிழர் வரலாறு வேறு யாரும் எழுதக்கூடாதுன்னு வரலாறு நீ சரியாக எழுது. கல்வெட்டில் இருக்கா, அதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி கரெக்டாக பண்ணி இந்த மாதிரி இந்த கல்வெட்டில் இந்த மாதிரி கருத்து வருது, இதனால் இப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம், இதுதான் ஆய்வு. இந்த இடத்துல இந்த ஒரு செய்தி இருக்குது, இந்த செய்தினால இந்த ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுபோல் எந்த இடத்துல எந்த செய்தியில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதை நம்ம பார்க்குவோம். வெள்ளாளர்களும் இது அதிகமாக இருக்கிறாங்க, கல்வெட்டுகளில் அதிகமாக பேர் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா அன்றைக்கி பார்ப்பனர்கள் பெரும் நிறைய பேர் வந்து கோயில் திருப்பணிகளில் இருக்கு. இன்றைக்குமே பார்ப்பனர்கள் எங்கே இருக்கிறாங்க அதிகமாக? நீங்கள் பார்ப்பனர்கள் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்கிறேன் கௌசிக், பார்ப்பனர்களை பார்க்கணும். கௌசிக் எங்கே போவீங்க? இப்போ நான் சொன்னோன்னு எங்கே போவீங்க? நீ வாங்க கோயிலுக்கு போய் பார்ப்பாங்க, யாரோ ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு கூப்பிட்டு போவீங்கல்ல. அப்போ கோயிலுடைய அவங்க அதிகமாக பிணையப்பட்டிருக்கிறாங்க. ஸோ கோயிலில் அவங்க வேலை செய்கிறவங்க அவங்க பேர்லாம் எல்லாருடைய பேரும் கோயிலில் வேலை செஞ்சவங்க பேர்லாம் வந்து கல்வெட்டில் இருக்குது. அதில் கோயிலில் அவங்க மட்டும் வேலை செஞ்சாங்கன்னா கிடையாது, பறையர்கள் அவர்களுக்கு நிகராக வேலை செய்திருக்கிறார்கள், எல்லாருமே வேலை செஞ்சுருக்கிறாங்க. ராஜராஜ சோழ பெரும்பறையர்னு கல்வெட்டில் இருக்குது. அவர் அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பறையருக்கு அவர் வந்து ராஜராஜ சோழனுங்கிற அந்த பட்டத்தை, ராஜராஜ சோழ பெரும்பறையர்னு வருது, பட்டமே கொடுத்துருக்காரு அரசன் தனக்கு இணையானவர் அப்படிங்கிறதுனால தானே அது கொடுக்க தோணுது. நான் போடுற பட்டத்தை நீங்களும் போடுங்க அப்படின்னா என்ன, நீ நான் தோஸ்துப்பா, நீ நான் நண்பன்பாங்கிற அந்த ஒரு எண்ணம் தானே, அந்த ஒரு சமத்துவ சிந்தனை தானே, அந்த சமத்துவ சிந்தனையில் தான் அந்த கல்வெட்டுகள்லாம் இடம்பெற்றிருக்குது. அப்போ ராஜராஜ சோழ பெருந்தச்சர் தச்சருக்கும் அதே ராஜராஜ சோழ பெருந்தச்சர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சமத்துவ சிந்தனை ராஜராஜ சோழன் இருந்திருக்குது, அது இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது. அப்போ இங்கே பார்ப்பனர்கள் அங்கே வந்து தொழில் செய்து கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பார்ப்பனர் எல்லாத்தையும் அடிக்கணும் உடைக்கணும்? பார்ப்பனர்களே ராஜராஜன் நாடு கடத்தினதுக்கு வரலாறு உண்டு. நீங்கள் சொல்கிற வேறு எதாவது மன்னன் சரி, உங்களுடைய வம்சவழியில் முன்னாடி போய் பாருனா திருமலை நாயக்கர் நாடு கடத்தினாரா? உங்கள் வம்சத்தில் முன்னாடி போக போக யாராவது ஒரு விஜயநகர பேரரசு அரசரோ மன்னரோ பாளையக்காரரோ யாராவது ஒருத்தர் பிராமணர்களே நாடு கடத்திய வரலாறு உண்டா? இருந்தால் சொல்லுங்கள். ராஜராஜ சோழன் தான் நான் பண்ணியிருக்கேனா? ஆ, நாடு கடத்திருக்காங்களே, நாட்டு விட்டே வெளியே போக சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் அந்த காலத்தில் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு நாட்டு விட்டு நீங்கள் ஒருத்தனை வெளியே அனுப்புனீங்கன்னா அவனுக்கு வெளியில் போனால் எப்படி சொத்து கித்து எல்லாம் இங்கே இருக்கும். ஒருத்தனை சுற்றி அடித்து அனுப்புறதுங்கிறது வேணும், ஒன்று பண்ணுங்க. இப்போ எப்படி பண்ணுவோம் நாடு கடத்துறது? அதுவும் அவங்க அந்த சோழர் காலத்தில் நாடு கடத்துறதுங்கிறது வந்து ஒரு ஆள் மட்டும் கிடையாது, அவன் குடும்பமே
அவங்க கூட யாரெல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்களோ அது ஒரு சில இருக்கு, அதுல வரையறை இருக்கு. இத்தனை இத்தனை தலைமுறைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே போனுன்றவாங்க. இப்போ உனக்கு தண்டனை என்ன, அவன் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அவன் மாமன் பையன், மாமு பொண்ணு எல்லாரும் ஒரு 3000 பேருக்கு மேல அந்த காலகட்டத்தில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு தண்டனையை இன்றைய காலகட்டத்தில் தப்பு செய்கிறவனுக்கு குடும்பத்தோட தண்டனடா அப்படின்னு நீ ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க பார்ப்போம், கொண்டு வர முடியுமா? நீங்கள் தப்பு செஞ்சால் உங்களுக்கு தான் தண்டனை, உங்கள் பொண்டாட்டிக்கோ, உங்கள் பிள்ளைக்கோ, உங்கள் அப்பாவுக்கோ, உங்கள் தங்கச்சிக்கோ, உங்கள் மாமனுக்கோ, மச்சானுக்கோ தண்டனை கிடையாது. இந்த தண்டனை இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கம் செஞ்சோம் எவ்வளோ கொடூரமான தண்டனை அப்படின்னு மொதல் ஆளாக இந்த ஆளாக வந்து நின்றுவார் கொடி பிடிச்சிட்டு, எவ்வளோ கொடூரமான தண்டனை, அவ்வளோ கொடூரமான தண்டனை அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு கொடுத்தவன் பார் ராஜராஜ சோழன். இப்ப உனக்கு தெரியுதா, இப்ப நீ அதை செய்ய, இந்த தண்டனைய கௌசிக்கு நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்க. அதனால உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்களுடைய மச்சான், மாமன், புள்ள எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறிடணும். நீங்க எல்லாம் அகதிகளாக ஆக்கப்படுகிறீங்க. உங்களோட சொத்து, உங்களுடைய நீங்க இது வரைக்கும் சம்பாதித்த சொத்து, உங்களுடைய பாரம்பரிய நிலங்கள் எதுக்குமே இனிமேல் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, வெளியில போ அப்படின்னா இது பெரிய தண்டனையா? இதை இந்த தண்டனை இப்ப நம்ம கொண்டுட்டோம்னா ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா? அவ்வளோ கொடூரமான தண்டனையை பார்ப்பனர்கள் கொடுத்த ராஜராஜ சோழனை நாடு தானே கடத்தினர், நாடு தானே கடத்தினர். இப்போ நான் உங்களுக்கு கடத்துறோம்ப்பா, பார்க்கலாமா? நாடு கடத்துறோம். இந்த அவன் அவன் செஞ்சதை அப்படியே ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க, கொடூரமான தண்டனை. இன்னைக்கும் கூட இன்னைக்கு இருக்க அரசாங்கங்கள் கூட அதை செய்யாது, எந்த அரசாங்கம் அதை செய்யாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனை கொடுத்தவனை கொல்லாமல் விட்டுட்டாரு, கொல்லாமல் விட்டுட்டாரு. ரீசன் இருக்கு, ஒரு அந்த காலத்தில் இருந்த மத நம்பிக்கையில இன்னைக்கு இருந்த மத நம்பிக்கை கிடையாது. நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு ஒருத்தன் சொல்லுவான் சிவபெருமான் என்னோட கனவுல தோன்றினாருன்னு சொல்லுவான். இன்னைக்கே அதெல்லாம் உங்களால மறுக்க முடியல, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கனவுல வந்து அதை சொன்னாரு, இதை சொன்னாரு, அதை சொன்னாரு, எனக்கு இங்கே வந்து பார்த்தேன் புதிய மலையில வந்து உட்காந்து எனக்கு புத்தி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லி அவையவே மடம் போட்டுட்டு கட்டிட்டு இருக்கான். உங்களால அதை அகற்ற முடியுதா? எனக்கு இந்த மலையில வந்து உட்காந்தேன், மலையும் நானும் ஒன்றாக ஆகிவிட்டோம்னு ஈசா சொல்லியிருக்காரு கதை. என் மனைவி ஜீவசமாதி ஆயிட்டாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் பொய்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுதா? உங்களாலே முடியாது. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவியல், இன்னைக்கு இருக்க புரிதல்லையே மக்கள் இவ்வளவு மடத்தனமா அதை நம்புறாங்க அப்படின்னா அன்னைக்கு மதங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, அப்ப அதுல பிணையப்பட்டிருந்த பார்ப்பனர்கள் எவ்வளவு ஒரு பலம் பொருந்தியவர்களா இருந்திருப்பாங்க. ராஜேந்திர சோழனுடைய மகன்கள் எப்படி இறந்தாங்க, குலோத்துங்கன் என்ற தெலுங்கு மன்னன் எப்படி வந்தான், இந்த மாதிரியான 1000 பிரச்சனைகள் இங்க இருக்குது இந்த வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது. அப்ப அதுல நீங்க தொடர்ச்சியில பார்க்கும் பொழுது நாடு கடத்துதல் என்பதே ஒரு பெரிய தண்டனை அந்த காலகட்டத்துல அதை செய்தது. ஏன்னா அன்னைக்கு பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று வச்சிருக்காங்க, மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் வந்து மார்கையோ மார்காலோ இல்ல வந்து தலையை துண்டித்து ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் ராஜராஜனுக்கு வந்து விட்டது, அதனால் சிவன் வந்து அவரை கொண்டு விட்டாருன்னு உடான்சுட்டே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. விஷத்தை வச்சு கொள்றதுக்கு அதுக்கெல்லாம் ஆள் இருந்தது. ராஜராஜ சோழன் அண்ணனை கொன்னது யாரு, அதுக்கு தாண்ட தண்டனை அரண்மனைக்குள்ள தானே கொலை நடந்திருக்கு, புரியுதா? அப்ப ஒன்னும் சாதாரணமா இடம் போட கூடாது. அப்ப நீங்க அந்த அளவுக்கு நீங்க பார்ப்பன எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு எல்லாம் நீங்க கையாள போறீங்க, இல்ல அந்த பிராமண சமூகத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு எல்லாம் கையாள போனா நீங்க பிரசாந்த் கிஷோர் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க கூடாது. அதை நீங்க முதல்ல ஆளா வந்து எப்படி ஒரு ஆரிய பிராமணன் வந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்து இது சொல்றது, நீங்க இன்னைக்கு சொல்றீங்க ராஜகுருவாலும் பிராமணர்கள் இருந்தாங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு. ராஜகுருவா நீங்களும் பிராமணர் தான்ப்பா வச்சிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா நீங்க சொல்லும் போது கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டீங்களா? திரும்பி பார்த்தா நாரி கிடக்குதுல்ல, உன் வேட்டில இருக்க கரையை முதல்ல தொடப்பா, நாரி நாசமா போய் கிடக்குது, அதனாலதான் கரை வெட்டினாங்களோ, புரியல நமக்கு. அப்ப அவ்வளவு கேவலத்தை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல், வாரிசாக மன்னர்கள் வந்தார்கள், மன்னர் மட்டுமாப்பா வாரிசா வராங்க, கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லு. இன்பநிதிக்கு போஸ்ட் போடலையா நம்ம? ஒரு அற்ப 200 ரூபா காசுக்கு இன்பநிதிக்கு நம்ம கட்டோட்டு வச்சவங்க தானே, இதை மறந்துட்டு ஒரு நொட்டில மறந்துட்டு ராஜராஜனுக்கு போயிடுறீங்க. கண்ணு முன்னாடி பாருங்கப்பா, அப்படியே வம்ச வழி அப்படியே வந்துகிட்டு இருக்குது. போவேன் நீ நாளைக்கு போவ, இன்பநிதிக்கு நீ போவ, உதயநிதி வரைக்கும் வந்த உனக்கு இன்பநிதிக்கு போக தெரியாதா? போவ. இதை வந்து சரி, இது புரட்சியவாதம், இது வந்து பிற்போக்குத்தனம். ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு மன்னனை வச்சு நோண்டிகிட்டு இருக்கானுங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். இந்த கேவலத்தை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் அப்படின்னா நோக்கம் என்ன? தமிழன் கொடுத்த இடம், தமிழ் சாதிகள்லாம் ஒவ்வொன்றும் சதய விழாவுக்கு, இப்போ ராஜேந்திர சோழனுக்கு பிறந்தநாள் விழா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. எல்லாரும் ஆளாளுக்கு எங்கள் அவன் ஜாதிக்காரன்னு போட்டு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க.
ஆனால் அதே ராஜராஜ சொன்ன ராஜேந்திர சொன்ன இழிவுபடுத்தும் போது தமிழ் தேசியவாதிகள் தான் வந்து ஒவ்வொரு முறையும் கத்திக்கிட்டும் கதறி கொண்டிருக்கும். ஏன்னா தமிழ் இனத்தோட அடையாளம் அவர்கள், அவர்கள் மன்னர்கள் தான், மன்னராட்சி செய்தவர்கள் தான். மன்னராட்சி என்பது சர்வ அதிகாரமும் பொருந்திய ஒரு ஆட்சி தான். சர்வாதிகாரத்திற்கு நாம் எதிராக இருக்கிறோம் இப்ப. ஆனால் அதற்காக சர்வாதிகார ஆட்சியை நடத்திய நமது முன்னோர்கள் வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லி கண்டவனும் பேசுறதுக்கு நம்ம அனுமதிக்க போறதில்லை. இப்ப இவர் பேசியிருக்கிற மேல அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பொய்யான தகவல்களையும் தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதற்காக அரசாங்கம் உடனடியாக இவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். இது தொடர்ந்து கொண்டிருந்தால் இது வந்து சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு குந்தகம் விளைக்கும் செயலாகத்தான் இது இருக்குது. இதை வந்து தமிழக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நடுநிலையா அட்லீஸ்ட் நடந்துக்கணும். அந்த நெருக்கான அவரு இன்னொரு ஒரு படி மேல கருத்தியல் விமர்சனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. நானும் பிரச்சனை கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்வது ஒரு கருத்துக்கு உடன்பாடு இல்லை, விமர்சனம் செய்வது வேறு, அவதூறு பரப்புதுங்கிறது வேறு. ராஜராஜ சோழன் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. விமர்சனம் இல்லை, இது அவதூறு, பொய்யி. பொய்ய சொல்லி ஒரு அரசனை கட்டமைய நம்ம தமிழர்களுக்கு பாதி பேருக்கு வரலாறு தெரியாது. அப்ப வரலாறு தெரியாதவங்கிட்ட நிறைய பேர் அதை நம்புறாங்க, நிறைய பேர் நம்புறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்துல இருந்து ராஜராஜ சோழன் தள்ளி விட்டாங்கிறாங்க. ஏ யாரா உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? ஃபார்வர்ட் மெசேஜஸ் வருது. சரி, இந்த ஃபேக்ட் செக் பண்றவங்க மித்ததெல்லாம் ஃபேக்ட் செக் பண்றானுங்க. இதை செக் பண்ணுங்கடா ஒரு டைம்ல பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பண்ணா அவங்களுக்கு இதெல்லாம் அம்பரப்பட்டு போயிருவாங்கல்ல. அப்ப இதுதான் சொல்றோம், இது வன்மத்தின் வெளிப்பாடு. அவதூறு பரப்பி கொண்டு தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துகிறார்கள். இது தமிழ் தேசியவாதிகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இல்லை, அவர் என்னன்னா ஒரு அந்த நேர்காணலே ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள வந்து நான் ஒரு வெள்ளாள தேசியவாதியாகவும் பார்ப்ப தேசியவாதியாக நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அதை வந்து நீ இது ஒரு கிறுக்குத்தனமான கருத்து, நீங்கள் பார்த்தா பார்த்துக்கிட்டு போங்க. அவர் அவர் அந்த இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜனும் புகழக்கூடாதான், அசோகனும் புகழணுமா? அசோகனைத்தான் தூக்கி வச்சு நாம் கொண்டாடணுமா? இந்த நீலம், அசோகர், அசோகர் யாரு? புத்த மதத்தை இந்தியாவில் பரப்புறாரு. இதெல்லாம் போட்டு போட்டீங்கன்னா அவர் ஒரு வெறிக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ராஜா சொல்லவும் புத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் புத்த மடாலங்களுக்குலாம் வந்து நிதி வரல. அது பேசுறது இல்ல, இது வன்மங்க. ராஜராஜ சோழன் தமிழ் இனத்துக்கு அடையாளமா இருக்கான், இவங்க தமிழன் கிடையாது, அதனால இவங்களுக்கு தமிழ் இனம்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அது அவ்வளவுதான் விஷயம். அசோகனை கொண்டாடணுமா? அசோகனை கொண்டாடிக்கோ, போய் கொண்டாடிக்கோ. நாங்க ராஜராஜனை கொண்டாடுறது உனக்கு ஏன் பாய் எரியுது? அசோகம் மட்டும் கட்டிப்படி வைத்தியத்தை வச்சாடா நாட புடிச்சான். கேக்குறது என்னன்னா, அசோகம் மட்டும் வந்து முத்தம் கொடுத்து மக்களே இன்று முதல் எனது ஆட்சிக்கு உட்படுங்கள், எல்லா மன்னர்களும் வந்து வாங்க அசோகர் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாங்களா? அசோகனும் சண்டை தான் போட்டான், அசோகனும் போர் தான் செஞ்சான். புத்த மதத்தை பின்பற்றினாலும் அடுத்த உயிர்களுக்கு தீங்கு வரணும்னு போரே சொல்லியா? மௌரிய படையெடுப்பு எத்தனை முறை அடிச்சு விரட்டணும்? தம்பி, உனக்கு அசோகர் பெரிய அரசர். ஏன் அப்படின்னா, புத்த மதத்தை வளர்த்தாரு, வட இந்தியா முழுக்க ஆட்சி செஞ்சாரு. அசோகனை ஓட விட்டவங்கப்பா நாங்க. மௌரிய படையெடுப்பு ரெண்டு முறை, நீ இந்த அசோகருடைய ஆட்சி காலம்னு மேப் வரையவில்ல, அப்படி மேப் வரைஞ்சு அப்படி தமிழ்நாடு வரைக்கும் வந்து வட்டம் போட்டு போறீல மேல, அந்த வட்டம் போட வச்சவங்கடா சேர சோழ பாண்டியர்கள். அசோக படையெடுப்பு, மௌரிய படையெடுப்பு அப்படியே வருது, மேப் வரையறீல. மௌரிய பேரரசு, இந்த மௌரியன் டைனாசி, இந்த மைட்டி மௌரியன் டைனாசிட்டி, அந்த மைட்டி மௌரியன் டைனாசிட்டியே ஓட ஓட விரட்டி அடைச்ச சேரச்சோழ பாண்டியர்கள் வம்சம் வந்தவன் தமிழன், சரியா? அதனால யாரை கொண்டாடணும், யாரை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். என்னோட எதிரியை நீ கொண்டாடினீன்னா நீ எதிரி தான், உன நண்பனா அங்கே பார்க்க மாட்டோம். எப்படி சேரச்சோழர்களுடைய வம்சம் வந்த நாங்கன்னா, நீ அசோகன் வம்சம் வந்துருப்ப கூட, அதுதான். அதனால தான் நீங்கள் அதை கொண்டாடுற. நாங்கள் அவர் வம்சம் வரல, நாங்கள் இவர் உங்கள் வம்சம் தான் வந்தோம். எங்கள் மன்னர்கள் எங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க, எங்கள் மொழியை வளர்த்துருக்குறாங்க. அசோகர் ஒன்றும் தமிழை புடுங்கலை, சேரச்சோழ பாண்டியர்கள் தான் தமிழை வளர்த்துருக்கிறார்கள். சேரச்சோழ பாண்டியர்கள் தான் தமிழ் புலவர்களுக்கு எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணியிருக்கிறாங்க. சேரச்சோழ பாண்டியர்கள் தான் சைவ மதத்தை வளர்த்தார்கள், சரியா? எனக்கு என்னோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வளர்த்தவர்கள் எனது மன்னர்கள். நீ வேணா வந்து அடையாளம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பௌத்த மதத்தை தழுவிட்டு நான் பௌத்தம்னு போவேன், நீ நாளைக்கு சிங்களங்கால போய் நக்கி குடிப்ப. ஏன் சிங்களம் பௌத்தன்னு போய் கட்டிப்பிடிப்பாங்க இவங்க? இவங்க யாரும் நமக்கு தெரியாதா? பௌத்த மதத்துக்குள்ள பௌத்த மத வெறியை கொண்டு, இந்த பௌத்த மதம் என்னப்பா, அடுத்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. அசோகம் சண்டை போட்டு தான் எல்லா நாட்டையும் பிடிச்சான். மௌரிய படையெடுப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. மௌரிய பேரரசு மட்டும் அதோடைய சண்டை போடாமலாம் இல்லை, சண்டை போட்டால் தான் நாடு கிடைக்கும். அந்த காலத்தில் கொலை பண்ணாதான் நாடு கிடைக்கும். ராஜராஜனை கொலை பண்ணலன்னு நான் சொல்ல, ராஜராஜன் சண்டை எடுத்து போகும்போதுலாம் அடிச்சிருக்கான், அடி வாங்கியிருக்கான். தெலுங்கு குல காலன்னு பட்டம் பெற்றவன், தெலுங்கு குல காலன், அவரு ஒட்டுமொத்த தெலுங்கு இனத்திற்கே யமன் பட்டம் வாங்கினவன். ஸோ ராஜராஜன் வந்து கொலை செய்யலை, அன்பை போதித்தாலாம் நான் சொல்ல மாட்டேன். ராஜராஜன் எல்லாமே பண்ணாரு, ஆனால் அதெல்லாம் எனக்காக பண்ணாரு.
புரியுதா? என் இனத்துக்காக பண்ணாரு, தான் இனத்துக்காக பண்ணாரு, அந்த இனத்தில் வந்தவங்க நாங்க, அதனால நாங்களாம் விட்டு கொடுத்துட மாட்டோம். உனக்கு தேவைன்னா நீ போய் மௌரிய பேரடினா மௌரிய பேரரசு பண்ணிக்கோ, அதை அடிச்சு விரட்டின எங்களுக்கு சேரச்சோழ பாண்டியர் தான் முக்கியம். அதனால இங்க வந்து இந்த உதார் விடுற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க மன்னர் வரலாறு நாங்க பாத்துக்கிறோம், உங்க மன்னர் வரலாறு நீங்க பாத்துக்கோங்க. ஆனா பொய்யா எங்க மன்னர்களை இழிவுபடுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் பொறுத்து கொண்டு போற அளவுக்கு பழைய தமிழர்கள் நாங்கள் இல்லை. சமத்துவம் பேசி பேசி பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம், பொறுமையை காக்கிறோம். வந்தீங்களா, வாழ்ந்தீங்களா, போங்க, வாழ்ந்து விட்டு போங்கள், எங்களை வந்து சொரிந்து விட்டு போகாதீர்கள். இறுதியா பாரி சொன்னவங்க நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பொதுவா வந்து இந்த ராஜா சொல்லேருந்து இந்த திராவிடவாதியும் தலித்வாதியும் தொடர்ந்து தாக்கி பேசிட்டே இருக்காங்க. வரலாற்றை இவ்வளவு தூரம் ஆய்வு பண்ற, இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிற இவங்க வந்து விஜயநகர பேரரசை பத்தி வந்து பேசுறதே இல்லை. நம்ம தமிழக மக்கள் வந்து ராஜராஜ சோழன் பற்றி தெளிவு பெறணும்னா வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வரலாற்றை ஆய்வு செய்து பேசக்கூடிய நபர்களை வந்து பின்தொடருங்க. நம்ம சங்க தமிழன்லாம் இருக்காரு, அவர் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வரலாற்றை வந்து தெளிவாக எடுத்துக்கொண்டு போறாரு. இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வரலாற்றை வந்து தெளிவாக இந்த இந்த வரலாறு பதியப்பட்ட வரலாறு புரியுதுங்களா, பதியப்பட்ட வரலாறுகள் எழுதி அதை பேசி கொண்டிருக்கிறதுக்கு பல ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். பொரிசாபல் அவர் இருக்கிறாரு, மாசவற்ற ஐயா இருக்கிறாரு, சொல்லிக்கொண்டே போகலாம். பேர்கள் ஒரு சிலது ஞாபகம், சீதமந்தன் ஐயா இருக்காரு, இவங்க நிறைய பேர் இருக்கா. ஸோ இவங்களுடைய ஆய்வு புத்தகங்கள் இதெல்லாம் எடுத்து தமிழர்கள் தமிழர்களுக்காக எழுத புத்தகங்களை எடுத்து முதல்ல படிங்க. அவர்களும் ஆதார நானும் அவங்களோட உடனே அவங்களை நம்புங்கன்னு சொல்ல, அவர்களும் ஆதாரங்களை தக்க ஆதாரங்களை அவங்களோட வாதங்களில் வைக்கிறாங்களா, அவங்களோட இந்த எதனால அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து ராஜராஜ சோழனை பற்றி சொல்லும் பொழுது இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ இந்த மோர் மோர் கொடுத்த கிழவிக்கு கூட அவர் வந்து அங்கே கல்வெட்டுனா கல்வெட்டு இருக்கனால தான் அதை நம்ம சொல்கிறோம். கல்வெட்டு இருக்கு, பெரும்பறையர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அது கதை இல்லை, அது கல்வெட்டு இருக்கு, கல்வெட்டு சான்றுகள் எடுத்துட்டு நம்ம பேசுறோம். இப்போ அந்த மாதிரி கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில் அங்கேயே இருக்குது, கூப்பிட்டு வந்து கேளுங்க எங்கப்பா அந்த கல்வெட்டு இருக்குன்னு கேளுங்க, கூப்பிட்டு வந்து காட்டுனா நம்புங்க. போய் காட்டுவாங்கல்ல இந்த பாரம்பரிய இந்த இடத்துல கல்வெட்டு இருக்குன்ட்டு, அந்த மாதிரி காட்டுனா நம்புங்க. அந்த மாதிரியான ஆய்வாளர்களை பின்தொடருங்க. இந்த மாதிரி சும்மா அரசியல் பேசிக்கிட்டு இந்த வண்ண புலிகள் அந்த புலிகள் அந்த கவியம் இந்த கவியம்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வந்துட்டு வந்து வன்மத்தில் பேசக்கூடியவர்கள். இந்த வன்மம் பேசுறவங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வரலாறுனா பச்சை அவங்களுக்கு வேணா புலிகிட்டு இருப்பாங்க, புலிகிட்டு நாளைக்கு நம்ம தான் கேஸ் கொடுப்போம். இது நடைமுறை தாங்க பாருங்க, புலிகிறது நம்ம ஆளுக உடனே வந்து இதெல்லாம் பொய் வரலாறுன்னு சொல்லி போய் கேஸ் கொடுப்போம். கேஸ் கொடுத்தோடனே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய்ட்டு கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டுறது, புரிதல் இல்லாமல் ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தி என்னுடைய பேச்சுகள் உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கோர்ட்டுக்கிட்ட போய் காலைல விழுந்துட்டு வருது, ஜாமீன் வாங்கிட்டு வருது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது காலகாலமா. ரஞ்சித் அவர்கள் தப்பா பேசினாரு, எல்லாரும் மக்கள் கொந்தளிச்சு கடுப்பானாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, கோர்ட்ல நேர்காணலே வந்து அதுக்காக தான் வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த ரஞ்சித் அவர்களோட விஷயத்துல வந்து இப்ப சமீபத்துல கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, அது அவரோட கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னதை அடுத்துதான் இவர்கிட்ட வந்து இந்த நேர்காணல் நடந்துச்சு. என்ன இங்கே அப்புறம் கருத்து சுதந்திரம்ங்கிறது யாருக்கு இருக்குதுங்க? இப்போ நம்ம வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறோம், தீக்காக்காரங்களே விமர்சனம் பண்ணி பேசுகிறோம், அதே போல் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க பிஜேபி காரங்களே விமர்சனம் பண்ணி பேசுகிறோம். இங்கே அரசியல் ரீதியாக விமர்சனம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில இயக்கங்களையும் நம்ம விமர்சனம் பண்ணி பேசுகிறோம். அப்போ கருத்து சுதந்திரம்ங்கிறது உண்டு, யாருமே கருத்து சுதந்திரத்தோட சொல்லலாம், அவதூறு பரப்பக்கூடாது. நீங்கள் பண்ணது வந்து அவதூறு பரப்பு, கருத்து சொன்னால் நீங்கள் சொன்ன கருத்துக்கு என்னப்பா பேக் ஃபேக்ட்டு? இப்போ வந்து ராஜராஜ சோழன் இந்த மாதிரி வரி போட்டது என்னதான் இருந்தாலும் அவர் வரி போட்டிருக்க கூடாது, இது கருத்து. ராஜராஜ சோழன் வந்து மக்களிடம் நிலங்களை அடித்து பிடுங்கினார் அப்படின்னா அது வந்து அவதூறு, அவதூறு பரப்புனது வந்து கருத்து சுதந்திரக்குள்ளாகாது. இன்னைக்கு இவங்க கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கனால வந்துட்டு அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கலாம், புரியுதுங்களா? இது வந்து நீதிக்கே எதிரானது. இப்ப அவர் சொன்னதுக்கு ஆதாரம்ங்க, காட்ட சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா அது கருத்து சுதந்திரம், அது சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆதாரம் இல்லாம எதை வேணாலும் பேச நானும் எதை வேணாலும் பேசிட்டு போவேன். ஆதாரம் இல்லாமல் உன்ன பேசுறோம் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம்ல, இவர் அவர் திருடிட்டாரு, இவர் திருட்டு பையன், அந்த பையன், இந்த பையன் நம்ம பேசலாம்ல, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாம்ல, இது எப்படி கருத்து சுதந்திரமாகும்? ஒரு பொய்யாக ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணும்போது அங்கே கருத்து சுதந்திரம் இருக்காது. கருத்து சுதந்திரம் என்னது? ஒப்பீனியன் கிவிங், இருக்கிற ஃபேக்ட்ல ஒரு ஒப்பீனியன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது கருத்து சுதந்திரம், அது கடுப்பு. தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறாரு, அவர் கட்டும் பொழுது இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து கட்டினாரு, இதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மெஷினரி ஒர்க்கை பண்ணிருக்கலாம், கருத்து சுதந்திரம். தஞ்சை பெரிய கோயில் கட்டியது ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசினா அது அவதூறு, பொய், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதே போல ராஜராஜ சோழன் நிலங்களை பறித்தார போனார்னா ராஜராஜ சோழன் இந்தந்த வரிகளை போட்டார், இது கருத்து சுதந்திரம், அதை சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனால் ராஜராஜ சோழன் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்கினார்னா அதுக்கு நீங்க ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். அது ஏன் ஏன் அதை நீங்க சொல்றீங்க? இப்ப சமூகத்துக்கு இப்ப இருக்கிறதுக்குள்ள ரகலை பண்றீங்க நீங்க.
இப்ப இருக்க ஒரு சமூகத்தோட அதை இணைச்சு வச்சு போய் சொல்றீங்க. அப்ப இதை நம்பிக்கிட்டு இருக்க என்ன பண்ணுவான்? நாளைக்கு ராஜராஜ சோழ சிலையை கிட்டிக்கிறான்னு வைங்க, நீ சொல்றீங்கல்ல. இப்ப இந்த இதுக்கு இந்த பேச்சை கேட்டு, ரஞ்சித் அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு, நாளைக்கு ஒருத்தர் வந்து ராஜராஜ சோழ சிலை இடிக்கிறான், சதய விழாக்கு வர மிச்ச ஆட்கள்லாம் வந்து உங்க ஊருக்குள்ள பூந்து அடிப்பாங்க, கலவரம் வரும், உங்களோட பொய்னால ஒரு கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சமூக நலனுக்கு உடையும். புரியுதா? புரியுது. இப்ப ஈவேரா சிலைய வந்து காவி சாயம் பூசுனாங்க, சிலையை வந்து தலை உடைச்சாங்க, இதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் ஆதரிக்கிறாங்களா? எதிர்க்கிறோம்ல. சிலையை உடைப்பது என்பது ஒரு ஒரு அநாகரிக போக்கு. உனக்கு தேவைன்னா நீ சிலை வச்சுக்கோ, எனக்கு தேவையான சிலைகளை நான் வச்சுக்க போறேன், இவ்வளவுதான் விஷயம். உன் அரசாங்கம் இருக்கும்போது நீ சில சிலைகளை வைக்கிற, என் அரசாங்கம் வரும்போது நாளைக்கு என்னுடைய சிலைகள் வைக்க போறேன். பொதுமக்கள் இதுல வந்துட்டு உடைக்கிறது கிடைக்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். அது செய்யக்கூடாதுங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடா இருக்குது. ஏன்னா சிலைகளை உடைத்து ஒரு பயனும் இல்லையா, அவைகள் எல்லாம் மண், அது காலத்துல காணாம போயிடும். புரியுதுங்களா? சாதனைகளும் அவர்கள் செய்ததும் தான் அங்க நிலைச்சு நிக்கும். வெறும் சிலைகள் நிக்க போறதால சிலையை நம்ம உடைக்கிறதுனால இதெல்லாம் பயன் இல்ல, பயனற்ற போக்கு அதெல்லாம். அப்ப அதை நம்ம ஒருபோதும் ஆதரிக்கல. ஆனால் நாளைக்கு நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டுக்கொண்டு வரக்கூடிய அடுத்த கட்ட புரிதல் அற்றவர்கள் அதுலதான் இறங்க போறாங்க. அப்ப அது உடனே இதை ஃபாலோ பண்றவன் என்ன பண்ணுவான்? அவன் ஊர்ல போயிட்டு ஏதாவது உடைப்பான். சமூக நல்லிணக்கம் சீர் கெட்டு போகுது, அதனாலதான் கம்ப்ளைண்ட் பண்றோம். பொய்ய சொல்லி அவதூறு பரப்புறாரு, அதனால சமூக நல்லிணக்கம் கெட்டு போகும். அப்ப அது நீதித்துறை என்பது நடுநிலை தன்மையோடு அதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். கருத்து சுதந்திரம்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. கருத்து சுதந்திரம்ங்கிறது வேற, சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுவது என்பது வேற. இப்ப ரெண்டு சாதி சண்டை போடுது, கருத்து சுதந்திரத்துக்கு எல்லாரும் எல்லாரும் பேசலாமா? கருத்து சுதந்திரம்னு பேசலாமா? பேசினா என்ன பண்ணுவீங்க? அரசுமே உள்ள போடுவீங்க. இப்ப அதே கருத்து சுதந்திரத்தை இப்ப இந்த கொரோனா பிரச்சனைலாம் இருக்குப்பா, கொஞ்சம் பேசலாமா? பேசுறவங்க மேலாம் கேஸ் போட்டு நீங்க உள்ள தள்ளிட்டு இருக்கீங்க. கருத்து சுதந்திரத்துக்கு அங்கங்க மதிப்பு போச்சு. அப்ப கருத்து உங்களுக்கு தேவைன்னா கருத்து சுதந்திரம், எங்க மித்தவங்களுக்கு தேவைன்னா இது சேம். உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த கான்செப்ட்ல நீங்க அரசாங்கத்தை நடத்தினா சூப்பரா இருக்கும். அரசாங்கம் அப்ப என்ன விதி, வாழ்ந்துட்டு போறது போறீங்க. நன்றிங்க. நன்றி நன்றி.